is with that purpose he has brought every one of us to his presence. அந்த நோக்கத்தோடு தான் நாம் ஒவ்வொருவரையும் அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஆ உத்தேசிக்கு அனுகுணமாகி நம்மளை பிரதியோபரணும் தன் சன்னிதானக்கு கர்த்தர் சேர்த்திருவார். Therefore as we wait in God's presence, let us open our ears to hear the voice of God. ஆதலால் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறதால் நாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்படி நம்முடைய காதுகளை திறப்போமாக. ஆரின்ற தேவரே சன்னிதானக்கு ஆதரவந்தனாவோ தேவரே சப்தன கிருதக்காகி நம்ம கிவிகளன்னு தெரியோண. For tonight's meditation, shall we turn to the book of Leviticus chapter 26 and read verse 13. இந்த ராத்திரி வேள் நம்முடைய தியானத்துக்காக யாத்திராகும் 26 அதிகாரம் 13 வசனத்தை நாம் வாசிப்போம். இந்த நம்ம தியானக்காகி விமோச்சத கண்ட 26 அத்தியாய 17 வாக்கியம் ஓதுவோம். I am the Lord your God which brought you forth out of the land of Egypt that ye should not be their bondmen. And I have broken the bands of your yoke and made you go upright. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவருக்கு ஸ்தோத்திரவாதனை. Here the Lord speaks about the work he did for his people. இங்கே கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்காக செய்த கிரியை குறித்து அவர் சொல்கிறார். இல்லை தம்ம ஜனரிகாக கர்த்தர் மாடுவந்த கிரியைகளை எழுதுத்தானே. As we all know, God's people, the children of Israel, were born men in the land of Egypt. நாம் எல்லாம் அறிந்திருக்கபடி கர்த்தருடைய ஜனங்களாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாய் காணப்பட்டார்கள். நமக்கு எல்லாருக்கும் தெளிதிருவாக தேவஜனாந்த இஸ்ரவேலரும் ஐகுப்த தேசத்திலே தாசராகி காணப்பட்டார். But the Lord delivered them from that bondage. ஆனால் கர்த்தர் அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலை ஆக்கினார். அவரை கர்த்தனோ அந்த தாசத்வத்தின் விடுவித்தார். And through the Paschal lamb they were delivered from that land of bondage. பஸ்காவின் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் அவர்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டார்கள். பஸ்கா குரிய ரத்தத மூலம் வாங்கி ஆ தாசத்வத்தின் அவர் விடுதலைப்பட்டார். And their deliverance has got some spiritual facts for us to understand. அவர்கள் அந்த இடத்தில் விடுதலை ஆக்கப்பட்டது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சம்பந்தப்பட்ட சில காரியங்கள் இருக்கிறது. அவரு ஆ ஸ்தலத்தின் விடுதலைப்பட்ட காரியவாது நம்ம ஆத்மீக ஜீவிதத்தில் நாம் யோசிக்கபேக்காத சிந்திக்கபேக்காத கிலோ பாகங்களும் உண்டு. Egypt is a type to sin. இங்கே எகிப்து என்று சொல்லப்படுவது பாவத்துக்கு ஒரு நிழலாக இருக்கிறது. இல்லை ஐகுப்தா என்பதா எழுதாரே பாப்புக்கு சூச்சனையாக காணப்படுத்தது. Even as God delivered his people, the children of Israel, from Egypt, in the same manner God has delivered us from our sins. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கினது போல அதேபோல கர்த்தர் நம்மையும் பாவத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். கர்த்தரோ இஸ்ரவேலின் ஐகுப்திய தாசனை பிடிச்சதாக நம்மனு சக பாவத்திலிருந்து பிடிச்சிருவர். They were delivered by the Paschal lamb which was slain. In the same manner we have been delivered by the Lord Jesus Christ who died as the lamb of God. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்காவின் ஆட்டுக்குட்டினால் அவர்கள் அடிமைத்தனத்தில் விடுதலை ஆக்கப்பட்டது போல கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரியில் நமக்காக அடிக்கப்பட்டதினால் அந்த இரத்தத்தினால் நாம் விடுதலை ஆக்கப்பட்டோம். அந்த இஸ்ரவேலரோ பஸ்கதக்குரிய விடுதலைப்பட்டாக நம்ம கர்த்தாதே இயேசு கிறிஸ்துனோ சிலுவையிலே சிந்த இரத்தம் மூலமாக நாமும் சக விடுதலைப்பட்டோம். Actually what happened when that Paschal lamb was slain, பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட போது என்ன நடந்தது? பஸ்கான குரிய மரியை கொல்லப்பட்டாக ஏன் சம்பவித்தது? We are not going to go into the details of those happenings. அந்த நடந்த காரியங்களுக்கு நாம் நடந்த காரியங்களை இன்னும் விசாரமாக நாம் அறிய போகிறதில்லை. நடந்த காரியங்கள விவரணையென்ன நான் இங்கே நிமிந்து இடத்தில். I would like to touch one important point. ஆனால் அதில் ஒரு முக்கியமான குறிப்பை நான் தொடுமுடியாய் வாஞ்சிக்கிறேன். அதில் முக்கியமான அம்சமான ஹேளலிக்க நான் பயசுகிறேன். Exodus chapter 12 verse 12 we read that when that Paschal lamb was slain, Egypt was judged. யாத்திராகும் 12 அதிகாரம் 12 வசனத்தில் வாசிக்கும் போது அந்த பஸ்கா ஆட்டுக்குடி அடிக்கப்பட்ட போது எகிப்து நியாயம் தீர்க்கப்பட்டது. விமோசன கண்டா 12 அதிகாரம் 12 வாக்கியத்திலே
பஸ்காத குறியால் கொய்யல்பட்டாக ஐகுப்து தேசிக்கு தண்டனை உண்டாயிற்று. And Egypt here signifies the power of sin. இங்கே எகிப்து பாவத்தின் வல்லமையை காண்பிக்கிறது. இது ஐகுப்தா என்பதாக எழுதாரே பாபத சக்திக்கு சூச்சனையாகிறது. Even as they were bondmen in Egypt, we are bondmen to sin in this world. அவர்கள் எகிப்தில் அடிமைகளாய் காணப்படுவது போல நாமும் கூட இந்த உலகத்தின் பாவத்துக்கு அடிமைகளாய் இருக்கிறோம். அவர் ஐகிப்து தேசத்திலே தாசராகி காணப்பட்டாக நாவு சக லோகத்திலே பாபக்கே தாசராகி தேவே. Even as the Paschal lamb was slain in order to deliver them, our Lord Jesus Christ was slain for us to deliver us from the power of sin. அவர்களை விடுதலையாக்கும்படி பஸ்காவின் ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுவது போல நம்மை பாவத்தை விடுதலையாக்கும்படி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக அடிக்கப்பட்டார். அவர் நம் பிடிசலுக்காகி பஸ்காத குறியை கொய்யல்பட்டாக நம்மன்னு பிடிசலுக்காகி கர்த்தர் இயேசு கிறிஸ்துவும் அது சிலுவையில் இரத்தம் சொரிசினார். Through the death of the Lord Jesus Christ, the power of sin has been broken. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாய் பாவத்தின் மல்லமை உடைக்கப்பட்டது. கர்த்தாந்த இயேசு கிறிஸ்து மனத நிமித்தமாக பாபத சக்திகள் ஒடியல்பட்டிது. In that same verse, Exodus 12:12, we also read that God sent a judgment upon the gods of Egypt. அதே வசனத்தில் அதே வசனத்தில் வாசிக்கும் போது கர்த்தர் அந்த தேசத்தின் தேவர்கள் மேல் ஒரு நியாய தீர்ப்பை கொண்டு வந்தார். 12 வாக்கில் நடந்த சந்தர்ப்பங்களில் தேவரு அவன் தேச தேவர்களும் நியாய தீர்ப்பிடும் என்பதாக ஒரு தேவை. What does that show? அது எதை காண்பிக்கிறது? அது யாவதுக்கே ஹோலிக்கையாகிறது. The death of the Lord Jesus Christ has broken the power of every evil spirits. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணமானது சகல அசுத்த வல்லமையுடைய வல்லமைகளை நொறுக்கி உடைத்து விட்டது. கர்த்தாந்த இயேசு கிறிஸ்து ரத்தமானது சமஸ்த ரீதியில் சக்தியா எல்லா அந்த சக்திகளும் ஒருது சூறு சூறு மாறி விட்டது. There may be some here who are still bound by the power of sin. ஒருவேளை உங்கள் சிலரும் கூட இந்த இடத்தில் பாவத்தின் வல்லமையால் நீங்கள் கட்டப்பட்டிருக்கலாம். ஒருவேளை எலிசா கிளவரோ பாபத சக்தியின் தான் கட்டப்பட்டிருப்பது. There may be some who are bound by various evil powers. உங்களில் சிலர் சில விதமான அசுத்த தீமையான வல்லமையாலும் கூட கட்டப்பட்டிருக்கலாம். நிம்மலி கிளவரோ அசுத்தமான் தான் கெட்டதாந்த துஷ்ட சக்திகளும் கட்டப்பட்டிருப்பது. But tonight we would like to tell you that there is hope for you and there is deliverance for you. ஆனால் இந்த ராத்திரி வேளில் நாங்கள் உங்களுக்கு சொல்ல வாஞ்சிக்கிறோம், உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. இந்த ராத்திரி வேளில் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டு. இந்த ராத்திரி நிமிக்கு நான் ஏழு வந்த காரியமாவது கண்டித்தமாக நமக்கு வந்து விடுகடை உண்டு. As you go on hearing this word of God, இந்த கர்த்தருடைய வசனத்தை நாம் கேட்க கேட்க, இந்த தேவரே வாக்கியவனு நாம் கேளுதா கேளுதா, you can see the power of God coming into your life and delivering you from every power of sin and the power of the wicked one. உங்களுடைய ஜீவனத்துக்குள் கர்த்தருடைய வசனத்தை வல்லமை புகுந்து பாவத்திலிருந்தும் சகல தீங்கனுடைய தீமையான வலிமிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்படுவதை நீங்கள் காணலாம். நம்ம ஜீவிதத்தில் தேவரே வாக்கியவோடு பிரவேசிசி எல்லா துஷ்டத்துவத்தின் எல்லா கெட்ட காரியங்களிலும் விடுசுவந்த அம்சவನ್ನು ನೀವು காணಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ. Praise be to God. ಕರ್ತರಿಗೆ ಸ್ತೋತ್ರಂ. ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. When we come back to our key verse, ನಾವು ನಮ್ಮ ಮೂಲ ಕುರಿಪ ವಸನಕ್ಕೆ ಬರುವಾಗ, ನಮ್ಮ ಅವನ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನಾವು ಹಿಂದಿರುಗಿ ಬರುವಾಗ, there God tells them the purpose as to why God delivered them from the land of Egypt. ಅಂಗೆ ಕರ್ತರು ಅವರಿಗೆ சொல்கிறார், ಅವರಿಗೆ ஏன் எகிப்தின் அடிமத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தார் என்பதை அந்த இடத்தில் சொல்லுகிறார். அவனோ யாவதுக்காகி ஐகுப்த தேசத்தை பிடிச்சு தந்திரமந்த அம்சவன் இந்த வாக்கியத்தில் நான் ஓதுதேவே. I have broken the bands of your yoke and made you to go upright. உங்களுடைய நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணினேன். நிம்மனு குக்கிசி குக்கிச நுகவன் முறிது நீ நெட்டகி நின்று நடிவந்தே மாடினோ. So the purpose of that deliverance was to make them to go upright. அவர்களை விடுதலையாக்கின நோக்கம் அவர்கள் நிமிர்ந்து நடக்க வேண்டும். அவரன்னும் பிடிசந்த முக்கிய உத்தேசமானது அவர் நெட்டகி நின்று நடையபேக்காகி. As long as they were bound, they could not walk upright. அவர்கள் கட்டப்பட்ட அடிமத்தத்தில் இருந்த வரைக்கும் அவர்கள் நிமிர்ந்து நடக்க முடியவில்லை. அவர் கட்டல் பட்டு தாசத்து நிர்வத்தனக்கா நேரமாகி நெட்டமாகி நடையலுக்கே சாத்தியமில்லை. So also as long as sin is dominating our life, we can't walk upright. அதே விதமாக பாவம் நம்மில் ஆட்கொள்ளும் வரை நாமும் நிமிர்ந்து நடக்க முடியாது. அதே ரீதியாக
ಪಾಪವಾದ ನಮ್ಮ ಮೇಲೆ ದುರದ ನಡೆಸುವ ತನಕ ನಾವು ನೇರವಾಗಿ ನೆಟ್ಟವಾಗಿ ನಿಂತು ನಡೆಯಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. Jesus wants to deliver us from the power of sin so that we may walk upright. ಪಾಪತಿನ ವಲಿಮಿಂದ ವಿಡುದಲಿಯಾಕಿ ನಾವು ನಿಮ್ಮಿಂದ ನಡೆಕಮಡಿ ಯೇಸು ವಾಂಚಿಕಿರಾರ್. ಪಾಪದ ಶಕ್ತಿಯಿಂದ ಬಿಡಿಸಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ನೆಟ್ಟಗೆ ನಡೆಯಬೇಕೆಂಬುದಾಗಿ ಯೇಸು ನಮ್ಮನ್ನು ಕುರಿತಾಗಿ ಬಯಸುತ್ತಾನೆ. What do we understand from that phrase walking upright? ನಿಮ್ಮಿಂದ ನಡೆ ಅದರ ವಾರ್ತೆಯ ಅರ್ಥ ಏನು? ನೆಟ್ಟಗೆ ನಿಂತು ನಡೆ ಎಂಬಂತ ಮಾತಿನ ಅರ್ಥವೇನು? For this evening's meditation we will concentrate on two points. ಇಂದ ಸಾಯಂಕಾಲ ಧ್ಯಾನದಲ್ಲಿ ಎರಡು ಅಂಶಗಳೇ ಮಾತ್ರ ನಾವು ಧ್ಯಾನಿಪೋ. ಇಂದ ಸಂಜೆ ಧ್ಯಾನಕ್ಕಾಗಿ ಎರಡು ಅಂಶಗಳನ್ನು ಮಾತ್ರವೇ ನಾವು ಧ್ಯಾನಿಸೋಣ. ವಾಕಿಂಗ್ ಅಪ್ರೈಟ್ ಮೀನ್ಸ್ ವಾಕಿಂಗ್ ಇನ್ ದ ರೈಟ್ ಪಾತ್. ನಿಮಿರಿಂದು ನಡಪದೆಂದು ಚೆನ್ನಾಲ್ ಸರಿಯಾದ ಪಾದೆಯಲ್ಲಿ ನಡಪದು. ನೆಟ್ಟಗೆ ನಿಂತು ನಡೆಯುವುದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ, ಸರಿಯಾದ ಹಾದಿಯಲ್ಲಿ ನಡೆಯುವುದು ಎಂಬುದಾಗಿ. ಸೆಕೆಂಡ್ಲಿ ವಾಕಿಂಗ್ ಅಪ್ರೈಟ್ ಮೀನ್ಸ್ ವಾಕಿಂಗ್ ಟುವರ್ಡ್ಸ್ ದ ಗೋಲ್ ದಟ್ ಗಾಡ್ ಹ್ಯಾಸ್ ಸೆಟ್ ಫಾರ್ ಎವ್ರಿ ಒನ್ ಆಫ್ ಅಸ್. ಎರಡಾವದು ನಿಮಿರಿಂದು ನಡಪದೆಂದು ಅರ್ಥ ನೆನಚೆನ್ನಾಲ್ ಕತ್ತರ್ ನಮ್ಮ ಒವ್ವೊರುವರಿಗೂ ಎಂದ ಲಕ್ಕು ಎಂದ ಕುರಿಕೋಳಿ ಲಕ್ಕೆ ವೈತಿರ್ಕರಾರೋ ಅದೇ ನೋಕಿ ನಡಪದು. ತಾನ್ ಎಣೆದಾಗಿ ನೆಟ್ಟಗೆ ನಡೆಯುವುದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರೆ, ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕುರಿತಾಗಿ ಯಾವ ಗುರಿಯನ್ನು ಉದ್ದೇಶವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೋ ಅದು ಗುರಿಗನುಸಾರವಾಗಿ ನಡೆಯುವುದಾಗಿದೆ. ಲಾಸ್ಟ್ ನೈಟ್ ವಿ ಹರ್ಡ್ ದಟ್ ವಿ ನೀಡ್ ಅ ಸ್ಪೆಷಲ್ ರಿಲೇಷನ್ಶಿಪ್ ವಿತ್ ಗಾಡ್. ನೇತಿರುವ ನಾಮ ಕೇಟದ ಪೋಲೆ ಕತ್ತರೋಡು ಕೂಡ ನಮಕ್ಕೆ ಒಂದು ವಿಶೇಷ ಐಕ್ಯಂ ತೇವೆಯಾಗಿರುತ್ತದೆ. ನಿನ್ನೆ ರಾತ್ರಿ ನಾವು ಕೇಳಿದ ಹಾಗೆ ದೇವರೊಂದಿಗೆ ನಮಗೆ ಸರಿಯಾದ ಒಂದು ಬಾಂಧವ್ಯತೆ ಬೇಕೆಂಬುದಾಗಿ. ಡ್ಯೂ ಟು ದ ಫಾಲ್ ಆಫ್ ದ ಫಸ್ಟ್ ಮ್ಯಾನ್ ಆದಿ ಮನುಷ್ಯನ ಮೊದಲ ಮನುಷ್ಯನಿಗೆ ಬೀಳುವಿಕೆ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಮೊದಲ ಮನುಷ್ಯನ ಬೀಳುವಿಕೆ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಡ್ಯೂ ಟು ದ ಫಾಲ್ ಇನ್ ಗ್ರೇಸ್ ಅವನ್ ಕೃಪೆಯಿಂದ ವಿಳಿದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಅವನ ಕೃಪೆಯಿಂದ ಕೆಳಗೆ ಬಿದ್ದದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ವಿ ಸೀ ಮ್ಯಾನ್ ಹ್ಯಾಸ್ ಬಿಕಮ್ ಅನ್ ಏಲಿಯನ್ ಟು ಗಾಡ್. ಮನುಷ್ಯನ್ ದೇವನಕ್ಕೆ ಒಂದು ಅನ್ಯನಾಗಿ ಮಾರಿ ಇರ್ಕದೆ ನಾವು ಕಾಣ್ತೀವಿ. ಮಾನವನು ದೇವರಿಗೆ ಅನ್ಯನಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟನು. ಬಟ್ ನೌ ಗಾಡ್ ವಾಂಟ್ಸ್ ಟು ಯುನೈಟ್ ಮ್ಯಾನ್ ಅಗೇನ್ ವಿತ್ ಹಿಮ್. ಆನಾಲ್ ಇಪ್ಪೋದೋ ಮರುಬಡಿ ಮಾಯ್ ಅಂದ ಕತ್ತರೋಡು ಕೂಡ ಮನುಷ್ಯನೈ ಇಣಕ್ಕೆ ಮುಡಿಯಾ ಕತ್ತರ ವಾಂಜಿಕಿರಾರ್. ಆದ್ರೆ ಈಗಲೂ ಕರ್ತನು ಅವನು ಮನುಷ್ಯನನ್ನು ದೇವರೊಂದಿಗೆ ಸೇರಿಸಲಿಕ್ಕೆ ಆತನು ಬಯಸುತ್ತಾನೆ. ಫಾರ್ ದಟ್ ಪರ್ಪಸ್ ದಟ್ ಜೀಸಸ್ ಕೇಮ್ ಟು ದಿಸ್ ವರ್ಲ್ಡ್. ಅಂದ ನೋಕತೋಡು ತಾನ್ ಕತ್ತರ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಇಂದ ಉಲಗತ್ತಿಲ್ ಬಂದಾರ್. ಆ ಉದ್ದೇಶಕ್ಕೆ ಅನುಗುಣವಾಗಿ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಇಹಲೋಕಕ್ಕೆ ಬಂದನು. ಹಿ ಕೇಮ್ ಇನ್ ಆರ್ಡರ್ ಟು ಯುನೈಟ್ ಮ್ಯಾನ್ ವಿತ್ ಗಾಡ್. ಕತ್ತರೋಡು ಕೂಡ ಮನುಷ್ಯನೈ ಮರುಬಡಿಮಾಯ್ ಇಣಕ್ಕಿಮಡಿ ಅವರು ಇರಂಗಿ ಬಂದ. ಮನುಷ್ಯನನ್ನು ದೇವರೊಂದಿಗೆ ಪುನಃ ಸೇರಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಆತನ ದರಗಿಳಿದು ಬಂದನು. That's why in 1 Timothy chapter 2 verse 5 we read that he is the mediator between God and man. ಅದಲಾಲ್ ತಾನ್ ನಾನ್ ರೆಂಡು ತಿಮೊಥೆಯ ವಾಸಿಕುವುದು ಅವರ್ ತಾನ್ ದೇವನಕ್ಕೂ ಮನುಷ್ಯನಿಗೂ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಮಧ್ಯಸ್ಥರಾಗಿರ್ಕರ. ಅದಕ್ಕಾಗಿ ಎರಡು ತಿಮೊಥೆಯಲ್ಲಿ ಓದುವಾಗ ದೇವರಿಗೂ ಮನುಷ್ಯನಿಗೂ ಆತನ ಮಧ್ಯಸ್ಥನಾಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಓದುತ್ತೇವೆ. We read that verse in 1 Timothy chapter 2 verse 5. ಒಂದು ತಿಮೋತಿ ರೆಂಡು ಐದಲ್ಲದೆ ವಾಸಿಕರೋ. ಒಂದು ತಿಮೋತಿ ಎರಡನೇ ಅಧ್ಯಾಯ ಐದನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ. There's only one God and one mediator between God and man. ದೇವನ್ ಒರುವರೇ ದೇವನಕ್ಕೂ ಮನುಷ್ಯನಿಗೂ ಮಧ್ಯಸ್ಥರೂ ಒರುವರೇ. ದೇವರು ಒಬ್ಬನೇ, ದೇವರಿಗೂ ಮನುಷ್ಯರಿಗೂ ಮಧ್ಯಸ್ಥನು ಒಬ್ಬನೇ. ಗಾಡ್ ವಾಂಟ್ಸ್ ಟು ರಿಸ್ಟೋರ್ ದ ಲಾಸ್ಟ್ ರಿಲೇಷನ್ಶಿಪ್ ವಿತ್ ಮ್ಯಾನ್. ಇಳಿದು ಪೋನ ಅಂದ ಐಕ್ಯತೆಯೂ ಐಕ್ಯತೆ ಮರುಡಿಮಾಯ್ ಕತ್ತರ್ ತಿರುಗಿ ಕೊಡುಕ ಮುಡಿಯಾ ಮಂಜಿಕಿನ ಕಳೆದುಕೊಂಡಂತ ಅವನ ಐಕ್ಯತೆಯನ್ನು ಕರ್ತನು ಪುನಃ ಕೊಡಲಿಕ್ಕೆ ಬಯಸುತ್ತಾನೆ. ಮ್ಯಾನ್ ಹ್ಯಾಸ್ ನಾಟ್ ಓನ್ಲಿ ಬಿಕಮ್ ಅನ್ ಏಲಿಯನ್. ಮನುಷ್ಯನ್ ಒಂದು ಅನ್ಯನಾಯವನ್ನು ಮಾಡುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಮನುಷ್ಯನು ಒಬ್ಬ ಅನ್ಯನಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟದ್ದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಹಿಸ್ ಆಲ್ಸೋ ಬಿಕಮ್ ಅನ್ ಎನಿಮಿ ಟು ಗಾಡ್. ಅವನ್ ಮನುಷ್ಯ ಕತ್ತರಕ್ಕೆ ಒಂದು ಶತ್ರುವಾಗಿ ಮಾರಿನಾನ್. ಅವನು ದೇವರಿಗೆ ವೈರಿಯಾಗಿ ಸಹ ಮಾರ್ಪಟ್ಟನು. ಇವನ್ ಟುಡೇ ವಿ ಸೀ ಮ್ಯಾನ್ ಚಾಲೆಂಜಿಂಗ್ ಗಾಡ್. ಇಂದು ಕೂಡ ಪಾರ್ಕಬಹುದು ಮನುಷ್ಯನ ದೇವನಿಗೆ ಸವಾಲ್ ಬಿಡುಗಿರಾನ್. ಇಂದು ಸಾನ ನೋಡುವಾಗ ಮನುಷ್ಯನು ದೇವರಿಗೆ ಒಂದು ಷರತ್ತನ್ನು ಹಾಕುತ್ತಾನೆ. ಆಸ್ ವಿ ಹರ್ಡ್ ಡ್ಯೂರಿಂಗ್ ದ ಟೈಮ್ ಆಫ್ ಮೆಡಿಟೇಷನ್ ಗಾಡ್ ಇಸ್ ಗ್ರೇಟ್. ಧ್ಯಾನದ ನೇರತ್ತಿಲ್ ನಾಮ್ ಕೇಟಬಂಡಮಾಯ್ ನಮ್ಮಡಿಯ ದೇವನ್ ಅವರ್ ಮಹಾಪ್ರಿಯವರಾಗಿರ್ಕರಾರ್. ಧ್ಯಾನದ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಕೇಳಿಸಿಕೊಂಡ ಹಾಗೆ ನಮ್ಮ ದೇವರು ಮಹಾ ದೊಡ್ಡವನಾಗಿದ್ದಾನೆ. ನೋಬಡಿ ಕ್ಯಾನ್ ಚಾಲೆಂಜ್ ಗಾಡ್. ಎಂದ ವಲ್ಲವಿಯೂ ಎಂದ ಮನುಷ್ಯನೂ ನಮ್ಮ ದೇವನೈ ಸವಾಲ್ ಬಿಡ ಮುಡಿಯಾದು. ಯಾವ ಶಕ್ತಿಗಳು ಯಾವ ಮನುಷ್ಯನೋ ದೇವರಿಗೆ ಶರತ್ ಹಾಕಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. Therefore even this evening let us humble ourselves in the presence of God. ಅದಲಾಲ್ ಇಂದ ಸಾಯಂಕಾಲ ವೇಳೆಯಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲರೂ ದೇವ ಸಮಗುತ್ತಿಲ್ ನಮ್ಮ ತಾಳ್ತುವಾಗ. ಆದ್ರಿಂದ ಈ ಸಂಜೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲರೂ ಸಹ ಕರ್ತನ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳೋಣ. Let us not question God. ನಾಮ್
தேவனை கேள்வி கேட்க வேண்டாம் நாவு தேவரிகே யாவ பிரச்சனையன்னோ கேளுவது வேண்டாம் The word of God says it is God who has created you and me கர்த்தருடைய வசனம் இப்படி சொல்லுகிறது உன்னையும் என்னையும் சிருஷ்டித்தவர் கர்த்தர் தேவர வாக்கியமோ ஈ ரீதியாக எழுத்ததே நிம்மனோ நன்னனோ உண்டு மாடித்து தேவரே It is God's desire that we must come into the right path நாம் சரியான பாதைக்கு வர வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது நாவு சரியாந்த ஹாதிலே நடதான பேக்கம்பது தேவர சித்தமாகி கணப்படுத்து It is God's desire that we should walk in the path that leads us to the goal that God has set before us நமக்காக வைத்திருக்கிறானே லக்கை போய் நாம் அடைய வேண்டும் என்பது அடையும்படியாய் நாம் அந்த பாதையில் செல்ல வேண்டும் என்பது தேவனுடைய வாஞ்சையாயிருக்கிறது நம்ம முந்தடல் பட்டந்தோம் அந்த குறியன்னு நோடி ஓடபேக்கும்போதும் தேவர ஒரு உத்தேசமாக கணப்படுத்தது When we turn to Psalms 115 சங்கீதம் 115 க்கு நாம் திரும்பும் போது 115 கீர்த்தனைகளை நாம் நோடுவாங்க In verse 16 we read the heaven even the heavens are the Lord's but the earth hath he given to the children of men 16 வசனத்தில் வாசிக்கும் போது வானங்கள் கர்த்தருடையவைகள் பூமியோ மனுமத்தருக்கு கொடுத்தார் 16 வாக்கியம் பரலோகவோ யெகோவனது பூலோகவனு நரசந்தானக்கே கொட்டிதானே Praise be to God கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரவாகலே The earth belongs to the Lord but he has given it to man பூமி கர்த்தருக்கு சொந்தமானது ஆனால் மனுமத்தருக்கு கொடுத்திருக்கிறார் பூலோகவோ கர்த்தனுக்கு சொந்தமாகிதே அது நரசந்தானக்கே ஆத்ன கொட்டிருவது பட் ஹி ஹஸ் நாட் गिवन இட் டு மேன் டு ஹேவ் இட் இட்டர்னலி இந்த பூமியை மனுஷன் நித்திய நித்தியமாய் வைக்கும்படி அவன் கொடுக்கவில்லை ஈ பூலோகவன்னு மனுஷனுக்கு சாஸ்வதமாகி கொடுக்கப்படல ஹி ஹஸ் गिवन இட் டு மேன் சோ தட் ஹி could prepare himself for that heaven where God is கர்த்தர் இந்த பூமியை கொடுத்த நோக்கம் அவன் அந்த பூமியில் இருந்து கொண்டு தன்னை பரலோகத்துக்காக தன்னை ஆயத்தப்படுத்தும்படியாக கர்த்தருக்கு கொடுத்தார் நரசந்தானக்கே பூலோகம் கொட்டந்த உத்தேசமானது ஈ பூமியில வாசம் ஆடிக்கொண்டு பரலோக ராஜ்யக்கே தன்னை சித்தப்படுத்திக் கொள்ளபேக்கெம்பந்த உத்தேசத்திலே In this verse, I do not know how it's in other language. In English, it says, the heaven, even the heavens are the Lord's. மற்ற பாஷையில் எப்படி இருக்குன்னு தெரியாது ஆனால் ஆங்கிலத்தில் இப்படி சொல்லியிருக்கிறது வானங்களும் கூட கர்த்தருக்கு சொந்தமானது First, it says, the heaven, and the heavens belong to the Lord முதலாவது வானம் இரண்டாவது வானங்கள் அது கர்த்தருடையவை என்று சொல்லப்பட்டிருக்கிறது முதலாகி பரலோகமோ பரலோகங்களும் சக அது யெகோவனது என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது the heaven and the heavens here speaks about the different places that God has for mankind in eternity இந்த இடத்தில் வானம் வானங்கள் சொல்லும்போது கர்த்தர் மனுஷனுக்காக நித்தியத்தில் ஆயத்தமாகி வைத்திருக்கிற வாசஸ்தலங்களை காண்பிக்கிறது ஈ ஸ்தலத்தில் ஆகாஷம் ஆகாஷங்களும் என்பதாக எழுதாரு மனுஷனிகே தேவரிட்டந்த நித்திய வாசஸ்தானங்களிகே ஹோலிக்கையாகிது In Revelation chapter 21 we see the three places வெளிப்படுத்தல் 21 அதிகாரத்தில் நாம் இந்த மூன்று இடங்களை பார்க்கிறோம் பிரகட்டனை 21 அதிகாரத்தில் மூன்று ஸ்தலங்களை நாம் காணுதேவி There we see a new earth a new heaven and new Jerusalem அந்த இடத்தில் ஒரு புதிய பூமியும் புதிய வானத்தையும் புதிய எருசலேம் நாம் காண்கிறோம் ஈ ஸ்தலத்தில் ஹொச பூமியன்னோ ஹொச ஆகாச மண்டலவன்னோ நூதன எருசலேமன்னு நாம் காணுத்தேவி All those are eternal habitations created by God இந்த எல்லா வாசஸ்தலங்களும் அவைகள் நித்தியமானவைகள் கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்டது இ எல்லா ஸ்தலங்களும் சக நித்திய வாசஸ்தானங்களோ கர்த்தனந்த உண்டு மாறிதந்த ஸ்தலங்களாகவே And God has kept man on this earth so that he may prepare himself for this eternal habitation கர்த்தர் மனுஷனை பூமியில் வைத்த நோக்கம் அல்லது பூமியானே அவர் கொடுத்த நோக்கம் அவன் பூமியில் இருந்து கொண்டு நித்திய வாசஸ்தலத்துக்காய் தன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும் மனுஷனிகே தேவர் இகலோகன கொட்டந்த உத்தேசமானது அவன் இகலோகத்தில் வாசமாடிக்கொண்டு பரலோக ராஜ்யக்கே தன்னை சித்தப்படுத்திக்கொள்ளபேக்கெம்பந்த உத்தேசம் That's why while on his earth he has to love God and serve God அதனால் தான் அவன் பூமியில் ஜீவிக்கும்போதே அவன் தேவனை நேசித்து அவன் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் அதற்காக இகலோகத்தில் இருவாகலே கர்த்தனை பிரீதிசி அவன் கர்த்தனுக்கு சேவை செலுத்தவேக்கு If you read in Deuteronomy chapter 10 verse 12 it's there we say what the Lord requires from his people உபாகமம் 10 அதிகாரம் 14 வசனத்தில் வாசிக்கும்போது கர்த்தர் உன்னிடம் எதை எதிர்பார்க்கிறார் தர்மம் பதிஷ்கண்டா ஹத்தனே அத்தியாய 14 வாக்கியத்தில் கர்த்தனோ நிம்மின் ஏனென்ன அபேக்ஷிசுத்தானே He expects man to love him and to serve him avar avar edirpaakkira kaaryam manushan kathare nesithu avare sevikkumidiyai aa thendru nodu vanta kaaryam aato
ಮನುಷ್ಯನು ಕರ್ತನನ್ನು ಪ್ರೀತಿಸಬೇಕು, ಆತನನ್ನು ಸೇವಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ. When he does that, then he can be ready for that eternal habitation. அவன் இதை செய்யும்போது அந்த நித்திய வாசஸ்தலத்துக்காய் அவன் தன்னை ஆயத்தமாக்க முடியும். அவனோ இந்த காரியங்களை மாடுவாக நித்திய வாசஸ்தலக்காகி தன்னை சித்தப்படுத்திக்கொள்ளபோது. But when we turn to Isaiah chapter 25, ஆனால் ஏசாயா 24 அத்தியாயத்தில் நாம் வாசிக்கும்போது, அது ஏசாயா 25 அத்தியாயத்தில் ஓதுவாக, Isaiah chapter 24 verse 5 says that because of the transgression man is defiling the whole earth. ஏசாயா 24 அதிகாரம் 5 வசனத்தில் மனுஷன் அவன் பிரமாணங்களை மீறினபடியால் இந்த பூமி தீட்டுப்பட்டது. ஏசாயா 24 அத்தியாயம் 5 வாக்கியத்தில் ಭೂ ನಿವಾಸಿಗಳು ದೇವಾಡಳಿತ ಮೀರಿದ ಈ ಲೋಕವಾದು ಅದು ಹೊಲೆಯಾಯಿತು. ಬಿಕಾಸ್ ಆಫ್ ಮ್ಯಾನ್ ಈವನ್ ದ ಅರ್ತ್ ಇಸ್ ಗೆಟಿಂಗ್ ಡಿಫೈಲ್ಡ್. ಮನುಷ್ಯ ನಿಮಿತ್ತವಾಗ ಇಂದ ಭೂಮಿಯೂ ಕೂಡ ತೀಟು ಪಡೆದಿರು. ಮನುಷ್ಯ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಈ ಒಂದು ಭೂಮಿಯು ಸಹ ಅಪವಿತ್ರವಾಯಿತು. ದಟ್ಸ್ ವೈ ವೆನ್ ಗಾಡ್ ಜಡ್ಜಸ್ ಮ್ಯಾನ್, ಅದಲಾಲ್ ತಾನ್ ಕರ್ತನು ಮನುಷ್ಯನ ನ್ಯಾಯ ತೀರ್ಕೋಬಹುದು. ಅದಕ್ಕಾಗಿ ಮನುಷ್ಯನನ್ನು ಕರ್ತನು ದಂಡಿಸುವಾಗ ಈಸ್ ಗೋಯಿಂಗ್ ಟು ಜಡ್ಜ್ ಹಿಮ್ according to all that he has done while he was living on this earth. Manushane katta nyayirkumbodu nyayithirkumbodu inda bhoomiyil irkumbodu avan cheyda ella kiriyagalukku ottonamai avane katta nyayam theerpar. Manushananno thandisuvaga bhulokada iddanta ella kaarana nimithamagi avananno nyayithirisuthaar. Every action he did on this earth will be judged. Inda bhoomiyil cheyda ovvoru kiriyagalukku ottonamai avan nyayithirpar. Avano ee bhulokadalli maadidanta ಪ್ರತಿಯೊಂದು ಕ್ರಿಯೆಗಳ ಅನುಸಾರವಾಗಿ ನ್ಯಾಯ ತಿಳಿಸಲ್ಪಡುತ್ತೆ. ಎವ್ರಿ ಥಾಟ್ ದಟ್ ಹಿ ಹ್ಯಾಡ್ ವೈಲ್ ಆನ್ ದಿಸ್ ಅರ್ತ್ ವಿಲ್ ಬಿ ಜಡ್ಜ್ಡ್. ಇಂದ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಜೀವಿಕ್ಕಬಹುದು ನಮ್ಮ ಮನದಲ್ಲಿ ಬಂದ ಒವ್ವೊರು ಸಿದ್ಧಕ್ಕೂ ನಾವು ನ್ಯಾಯ ತೀರ್ಕಪಡುವೋ. ಈ ಭೂಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಜೀವಿಸುವಾಗ ನಮ್ಮ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಬಂದಂತ ಪ್ರತಿಯೊಂದು ಕಾರ್ಯಕ್ಕೆ ಅನುಸಾರವಾಗಿ ನ್ಯಾಯ ತೀರಿಸಲ್ಪಡುತ್ತೆ. ನೋ ಮ್ಯಾನ್ ವಿಲ್ ಬಿ ಏಬಲ್ ಟು ಸ್ಟ್ಯಾಂಡ್ ಬಿಫೋರ್ ದಟ್ ಜಡ್ಜ್ಮೆಂಟ್ ಸೀಟ್. ಅಂದ ನ್ಯಾಯಾಸನಕ್ಕೆ ಮುಂಭಾಗ ಎಂದ ಮನುಷ್ಯನೂ ನಿಲ್ಲಕ ಮುಡಿಯಾದು. ಆ ನ್ಯಾಯಾಸನಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಯಾವ ಮನುಷ್ಯನಿಗೂ ನಿಲ್ಲಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ದಟ್ಸ್ ವೈ ಜೀಸಸ್ ಹ್ಯಾಸ್ ಕಮ್ ಆಸ್ ದ ಮೀಡಿಯೇಟರ್. ಅದಲಾಲ್ ತಾನ್ ಯೇಸು ನಮಗೆ ಮಧ್ಯಸ್ಥರಾಗಿ ಇರಂಗಿ ಬಂದಾರ. ಅದಕ್ಕಾಗಿ ಯೇಸು ನಮಗೆ ಮಧ್ಯಸ್ಥನಾಗಿ ದರಗಿಳಿದು ಬಂದನು. ಸೋ ದಟ್ ಹಿ ಮೇ ಹೆಲ್ಪ್ ಅಸ್ ಟು ಗೆಟ್ ರಿಡ್ ಆಫ್ ದ ಸಿನ್ ಇನ್ ಅವರ್ ಲೈಫ್ಸ್. ನಾವು ಪಾಪದಿಂದ ವಿಡುದಲಿಯಾಗಬಿಡಿ ನಮಗೆ ಉದಯ ಚೇ ಮಿಡಿಯ ಬಂದಾರ. ನಾವು ಪಾಪದಿಂದ ಬಿಡಿಸಲ್ಪಡಬೇಕೆಂಬಂತ ಉದ್ದೇಶ ಅನುಸಾರವಾಗಿ ಆತನ ಬಂದನು. ಹಿ ಹ್ಯಾಸ್ ಪೇಡ್ ದ ಪ್ರೈಸ್ ಫಾರ್ ಅವರ್ ಸಿನ್ಸ್. ಅವರ್ ನಮ್ಮ ಪಾಪತಿಗಾಗ ಪರಿಹಾರತೆಯು ಅವರ ತಮ್ಮ ವೆಲಕ್ರಿಯತೆ ಕೊಡುತ್ತಾರೆ. ಆತು ನಮ್ಮ ಪಾಪಕ್ಕಾಗಿ ಕ್ರಯವನ್ನು ಆತನ ಕೊಟ್ಟನು. ಅಂಡ್ ದ ಜಡ್ಜ್ಮೆಂಟ್ ದಟ್ ಶುಡ್ ಹ್ಯಾವ್ ಕಮ್ ಅಪಾನ್ ಈಚ್ ಒನ್ ಆಫ್ ಅಸ್ ಹಿ ಹ್ಯಾಸ್ ಟೇಕನ್ ಇಟ್ ಅಪಾನ್ ಹಿಮ್ಸೆಲ್ಫ್. ನಮ್ಮ ಒಬ್ಬರ ಮೇಲೆ ಬರಬಿಡದಾರು ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಅವರ ತಮ್ಮೇಲೆ ಏಚುಕೊಂಡ. ನಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಮೇಲೆ ಬರಬೇಕಾದ ನ್ಯಾಯ ತೀರ್ಪನ್ನು ಆತನು ತನ್ನ ಮೇಲೆ ಅಂಗೀಕರಿಸಿದನು. When we come to him, we will be able to go in the right path. ನಾಮ ಅವರಂಡೆ ವರಬಹುದು ನಾಮ ಸರಿಯಾದ ಪಾದಿಯಲ್ಲಿ ನಡೆದು ಚೆಲ್ಲ ಮುಡಿಯು. ನಾವು ಆತ ಬಳಿಗೆ ಬರುವಾಗ ಮಾತ್ರವೇ ಸರಿಯಾದ ಹಾದಿಯಲ್ಲಿ ನಡೆದು ಹೋಗಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. When we come to him, we can walk upright. ನಾಮ ಅವರನ್ನೇ ಬರಬಹುದು ನಿಮಿರುಂದು ಸರಿಯಾಗ ನಡಕ ಮುಡಿಯು. ನಾವು ಆತ ಬಳಿಗೆ ಬರುವಾಗ ಮಾತ್ರವೇ ನೆಟ್ಟಗೆ ನಿಂತು ನಡೆಯಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ. Even tonight God wants to set us free from all such bands. ಇಂದ ರಾತ್ರಿ ವೇಳೆ ಕೂಡ ಸಗಲ ಕಟ್ಟುಗಳು ಅಡಿಮತ್ತಲ್ಲಿ ಉಳಿ ಬಿಡದಲಿ ಹಾಕುಬಿಡಿಯಾ ಕತ್ತರ ವಾಂಚಿಕರ. ಈ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಸಹ ಎಲ್ಲಾ ಬಂಧನಗಳಿಂದ ದಾಸತ್ವದಿಂದ ಬಿಡಿಸಲಿಕ್ಕೆ ಆತನ ಅಪೇಕ್ಷಿಸುತ್ತಾನೆ. ಯು ಮೇ ಹ್ಯಾವ್ ಟ್ರೈಡ್ ಓವರ್ ಅಂಡ್ ಓವರ್ ಟು ವಾಕ್ ಅಪ್ ರೈಟ್ ಬಟ್ ಯು ಮೇ ಹ್ಯಾವ್ ಫೇಲ್ಡ್ ಇನ್ ಯುವರ್ ಲೈಫ್. ನೀವು ಎತ್ತರೋ ಮರೆಯ ನಿಮಿರುದು ನಡಕ ಮರುಬಡಿ ಮರುಬಡಿಯಾಯ ಮೇಲ್ಚಿತ್ತಿರಕಲಾಂ ಆನಾಲ್ ಮರುಬಡಿ ಮರುಬಡಿಯಾಯ ನೀವು ತೋಲ್ವಿ ಅಡಂದಿರಕಲಾಂ. ನೀವು ಎಷ್ಟೋ ಬಾರಿ ನೆಟ್ಟಿಗೆ ನಡೆಯಬೇಕೆಂಬುದಾಗಿ ಪ್ರಯತ್ನಿಸಿರಬಹುದು, ಆದರೆ ಪುನಃ ಪುನಃ ನೀ ಕೆಳಗೆ ಬಿದ್ದಿರಬಹುದು. ಪ್ರೈಸ್ ಬಿ ಟು ಗಾಡ್, ಆತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ, ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ಟು ಅಂಡರ್ಸ್ಟ್ಯಾಂಡ್ ಸಮ್ ಆಫ್ ದೀಸ್ ಫ್ಯಾಕ್ಟ್ಸ್ we are going to look at certain instances where paralyzed people were healed. இந்த சத்தியங்களை நாம் இன்னும் அதிகமாக புரிந்து கொள்ள தக்கதாக எப்படி சப்பானிகள் வாதி சப்பானிகள் எப்படி எழுந்து கர்த்தருடைய வசனத்தில் நடந்தார்ந்ததே சில குறிப்பான காரியங்கள் நாம் தியானிக்க போகிறோம். இந்த சத்தியார்த்தமன்னு இன்னும் ஆழமாக அர்த்தம் மாடிக்கொள்ளவேக்கும்படி ಕುಂಟರು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಎದ್ದು ನಡೆದಾಳು ಎಂಬಂತ ಅಂಶವನ್ನು ನಾವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕಾಗಿದೆ. ಎನಿ ಪರ್ಸನ್ ಹೂ ಇಸ್ ಬೌಂಡ್ ಬೈ ಸಿನ್ ಇಸ್ ಲೈಕ್ ಅ ಪ್ಯಾರಲೈಸ್ಡ್ ಮ್ಯಾನ್. ಪಾವತಿಲ್ ಕಟ್ಟಪಟ್ಟ ಎಂದ ಮನುಷ್ಯನು ಅವನ್ ಒಂದು ಸಪಾನಿಯ ಪೋಲ್ ಇರ್ಕರ. ಪಾಪದಿಂದ
ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟನ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಸಹ ಅವನು ಪಾರ್ಶ್ವವಾಯುರೋಗಿ ಸಂಬಂಧವಾಗಿದ್ದಾನೆ. And we read how in the word of God God healed many paralyzed and lame people also. Nam paarkumbodhu eppadi kathude vasanathil silar silargal nadakkamudiyarulayum sappanigalum kathar eppadi swasthamaakkiran paarkrom. Devara vaakkiyathil naam noduvaaga paarshvavaayu roigalu yav reethiyagi swasthathina hondikondirumanta amshavannu naavu gamanisabahudu. Some of us may be physically all right, but spiritually we are paralyzed people. Nammil silar சரீரபகாரமாக ஒருவேளை நல்லா இருக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய விதத்தில் நாம் அந்த விதமாக காணப்படலாம். நம்மளில் கிழவரு தைஹிக ரீதியில் சென்னாகிறபோது அது ஆத்மிக ரீதியில் பாச்சவாயு ரோகிகளாக இருபோது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு ஸ்தோத்திரமாகலி. And even if we have any kind of physical ailment that can also be healed as we yield to the word of God. நாம் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுக்கும் போது சிலவேளை சில சரியத்தின் பலவீனங்கள் வியாதிகள் காணப்பட்டாலும் கர்த்தருடைய வசனம் கேட்கும் போதே விடுதலை உண்டாகும். நாம் தேவர வாக்கியக்கே நம்ம சம்பூர்ணமாக ஒப்பிசுக்கிடுவாங்க. கிழவொம்மே நம்ம தேகத்திலே அனாரோக்கியங்கள் காணப்பட்டது சா தேவர வாக்கியவாத நம்ம சம்பூர்ணமாக பிடிசுத்தது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவருக்கு ஸ்தோத்திரமாகலி. First when we turn to the gospel of Saint Mark. முதலாவது மார்க் சுவிசேஷம் நாம் திருப்பும் பொழுது பிரதமமாகி மார்க்கின் சுவார்த்தையை நாம் ஓதுவாக. In chapter 2 verse 3 we read about a paralyzed man. இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் நாம் ஒரு திமிர்வாதக்காரனை பார்க்கிறோம். ஏனே அத்தியாயம் 4 வாக்கியத்திலே ஒரு பாச்சமாய் ரோகியன குறித்தாக ஒரு தேவை. He could not come to Jesus. அவனால் இயேசுவண்டே வர முடியவில்லை. அவனிந்த இயேசுவின் பலிகை பரலிக்கு சாத்தியமாகவில்லை. He could not walk, he could not move himself. அவனால் நடக்க முடியவில்லை, சரியத்தை அசைக்கவும் போல முடியவில்லை. அவன் இந்த நடையிலே சாத்தியமாகல, தன்ன தேகவன்னு கதலிசலுக்கு சக சாத்தியமாகல. But we read how four men found him and took him to Jesus. நாம் இங்கே பார்க்கும்போது எப்படி நான்கு பேர் அந்த திமிர்வாத காரணை இயேசுவண்டை கொண்டு வருகிறார்கள். நாவில் நோடுவாக நான்கு மந்தி யாவரித்தாகி பாச்சமாய் ரோகியனும் இயேசு மலிகை தந்திரம் அந்த அம்சவன்னு நோடுத்தேவி. And some of us may have been brought to this place through the influence of others. நாமும் கூட நம்மில் சிலரும் கூட மற்றவடி உதவினால் இந்த இடத்தில் நாம் வந்து சேர்ந்திருக்கலாம். நாவு சக நம்மனு சக வேறவர் சகாயத மூலமாக இல்லை கர தந்திரபோது. Here the four men speaks about the gospel. இங்கே நாலு பேர் என்பது நம்முடைய சுவிசேஷங்களை காண்பிக்கிறது. இல்லை நாலுக்கு மந்தி என்பதாக ஹெழுவாக அது சுவார்த்தைகளுக்கு ஹோலிக்கையாகிறது. And the gospel brings us to the Lord Jesus Christ. சுவிசேஷம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வண்டை நம்மை கொண்டு வருகிறது. சுவார்த்தையானது நம்மன்னு கர்த்தாந்த இயேசு கிறிஸ்து வழியே கரைத்தருத்தது. And through the gospel we are able to receive the message of healing and deliverance. சுவிசேஷத்தின் மூலமாய் சுகமாக்குதலும் விடுதலையின் தூதை செய்தியை நாம் பெற்றுக் கொள்கிறோம். இசுவார்த்தை மூலமாக சுவஸ்தத்தையன்னு விடுகடன ஹொந்திக்கொள்ளுவந்த சுவார்த்தையனோ நாம் தெரிந்து கொள்ளபோது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவருக்கு ஸ்தோத்திரம். When they brought this lame man, this paralyzed man to Jesus, Jesus did not heal him immediately. இந்த திமிர்வாத காரணை அவர்கள் இயேசுவண்டை கொண்டு வந்த போது அவனை இயேசு உடனடியாக சுகமாக்கவில்லை. இப்பாச்சமாய் ரோகியனோ இயேசு மலிக கரத்தந்தாக கூடவே ஆத்திய சொஸ்தத்தையும் இயேசு நிடலில்ல. In verse 5 we read Jesus told him, son, your sins are forgiven. ஐந்தாம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது இயேசு அவனை கொண்டு கண்டு மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். ஐந்தாம் வாக்கில் நோடுவாக அவனை நோடி மகனே நின் பாவங்கள் க்ஷமிசல் பட்டிவே என்பதாக எழுதுறது. And then in the 11th verse Jesus said, arise, take up thy bed and go. பின்பு 11ஆம் வசனத்தில் இப்படி சொல்கிறார், நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ. ஹன்னோன வாக்கியத்தில் எது நின் ஹாசின எடுத்துக்கொண்டு மனைக்கு ஹோகேந்து ஹேழுதரு. So here we see Jesus first forgiving his sins. இங்கே பார்க்கும்போது முதலாவது இயேசு அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறார். இல்லை நான் நோடுவாங்க பிரதமமாக இயேசு அவன பாப்பங்களை க்ஷமிசுத்தாரு. Then secondly Jesus heals him. இரண்டாவதாக அவனுடைய வியாதியை சுஸ்தமாக்குறார். எனதாகி அவன ரோகங்களுக்கு சௌக்கியம் கொடுத்தாரே. So first forgiveness of sins and then it's followed by healing. முதலாவது பாவ மன்னிப்பு, அதை தொடர்ந்து தான் சுகமாக்குதல். மொட்டமொதலு பாப க்ஷமாபனை, அர நந்தரவே ஒந்து சௌக்கியவாத உண்டாகுது. Even tonight if there is anyone who has not confessed their sins, if you have not received forgiveness from Jesus,
You can receive it right now. இந்த ராத்திரி வேளையிலும் கூட உங்களில் யாராவது இதுவரை அறிக்கையிடாமல் இயேசுவண்டை பாவ மன்னிப்பை பெறாமிருந்தால் இன்றே பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த ராத்திரியிலே சா நிம்மலி யாராவது அறிக்கை மாறுதாரே அவருடைய ரட்சிப்புக்கு முன்பாக ஒரு பயங்கரமான மோசமான ஜீவனை ஜீவித்துக் கொண்டிருந்தார். He was wanted by even the police and the government authorities. காவல்துறையும் இன்னும் மற்ற அரசாங்க துறையினால் இவரை அவர்கள் கைது செய்ய முடியாது முயற்சித்துக் கொண்டிருந்தார். அதிகாரிகள் அந்த நேரத்தில் தான் அவர் வியாதியை விழுந்தார். இவரை குறித்து மற்றவர்களோடு கூட சொல்வதை அவர் காதார கேட்டார். இவருக்கு இனிமேல் இவருக்கு நம்பிக்கை இல்லை. வைத்தியர்களும் ஈத்தனை குறித்தாங்க வேறொரு பலி எழுதணும் இத்தனை கிவித கழிச்சு கொண்டனும் ஈத்தனை ஒளியுவதில்ல என்பதாகி. And at that time somebody passed a tract to him. அந்த நேரத்தில் தானே சடுதியாய் ஒரு கத்தடு பாஸ்டர் அவர்கள் அங்கே சென்றார். Somebody passed him a tract. அந்த இடத்தில் அங்கே கடந்து செல்கிற ஒருவர் வந்து ஒரு கைப்பிரதியை அவருடைய கையில் கொடுத்தார். அல்லி ஹாது ஓகவந்த ஒப்ப மனுஷர் வந்து அந்த மளிகை ஒரு கைப்பிரதி என்ன நீடுது. In that tract he read that Jesus Christ came to save sinners. அந்த கைப்பிரதியில் அவர் வாசித்த போது அவர் வாசித்த காரியம் இயேசு பாவங்களை மன்னி இயேசு பாவிகளை மன்னிக்க முடியாய் இந்த உலகத்தில் வந்தார். அந்த கையில் கொடுக்கப்பட்ட அந்த பத்திரிகையில் இரு சேம்பரில் பட்டித்தோ இயேசு பாவிகளின் க்ஷமைக்காக தரகே வந்தார் என்பதாக. Since he knew that he was in his last moments, he made a very short prayer. இது அவருடைய கடைசி சனமாய் தருணமாய் இருக்கப்படினால் கடைசி நேரமாய் இருக்கப்படினால் ஒரு சிறிய எனக்கு நீர் யார் என்று தெரியாது ஆனாலும் நான் ஒரு பாவி. கர்த்தாந்த இயேசுவே நீ யார் என்பதாக எனக்கு கொத்திலாம் He said he just made this short prayer in his heart. அவர் சொன்னார் தன்னுடைய இதயத்தில் ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுத்தார். அவனோ தன் இதயத்தில் ஒரு சின்ன பிரார்த்தனையோ கர்த்தனிக்கு சல்லிசிதனோ. And after that he felt as if he was healed. அதற்கு பிறகு அவர் சுகமாக்கது போல அவருக்கு ஒரு உணர்ச்சி உண்டாயிற்று. அதான நந்திரம் அதனுக்கு சௌக்கியமான ரீதியில் ஒரு பாசம் உண்டாயிற்று. Without telling the hospital authorities he ran away from the hospital. அந்த ஆஸ்பத்திரி அதிகாரிகளுக்கு சொல்லாதபடிக்கு அந்த இடத்தை விட்டு தப்பித்து வெளியே போய்விட்டார். ஆஸ்பத்திரி அதிகாரிகள் ஹெளதந்தே அல்லின தப்பிச்சிக்கொண்டு ஹொரகே ஓடி ஹோதன. And later he met the servants of God and narrated the whole incident. பின்பு கர்த்தர் ஊழியக்காரர் சந்தித்து நடந்த முழு எல்லா காரியத்தையும் விவரமாக சொன்னார். நந்திரம் தெய்வ சேவகரை சந்தித்து நடந்த எல்லா காரியங்களும் விவரித்து ஹெளதன. Then the servants of God explained to him that sickness is one of the causes of sickness is our sins. பின்பு கர்த்தர் ஊழியக்காரர் அவருக்கு சொல்லி கொடுத்த ஒரு காரியம் உன்னுடைய பாவத்தின் காரணம் ஒரு காரணம் உன்னுடைய வியாதியின் ஒரு காரணம் பாவத்தினால் தான். நந்திர தெய்வ சேவகரோ ஆதனி விவரித்து எழுதுறோ நின்ன ரோகக்கே ஒன்று முக்கிய காரணமாவது நின்ன பாபமாகிதே என்பதாக. You have confessed your sins and God has forgiven your sins. நீ உன் பாவங்களை அறிக்கைட்டாய் இயேசு உன் பாவங்களை மன்னித்து இருக்கிறார். நின்ன பாபங்களோ நீ அறிக்கை மாடித்து இயேசு நின்ன பாபங்களுக்கு சௌக்கியம் பாபங்களை க்ஷமிசிதாரே. As a result your sickness is also healed. அதன் காரணமாய் இப்போது வியாதி சுஸ்தமாய் இருக்கிறது. அதன் நந்திரம் நின் ரோகம் சக சௌக்கியவாயிற்று. So forgiveness of sins and healing goes together. அதனால் மன்னிப்பும் சுகமாக்குதலும் ஒன்றோடு ஒன்று போகிறது. அந்த பாப க்ஷமாபணியோ
ವಾಸಿಯಾಗುವಂತಹ ಅನುಭವ ಸಹ ಒಂದಕ್ಕೊಂದು ಇಚ್ಚೋಡಾಗಿ ಹೋಗುತ್ತದೆ. And that's the brother, he came later, he came to serve God and he lived for many years. ಅಂದ ಸಹೋದರನ ತಾನ್ ಪಿನ್ಬ ಕತ್ತಡು ಊಯ್ಯತ್ತಕ್ಕೆ ಬಂದು ಎತ್ತನೆಯ ವರ್ಷಗಳು ಊಯ್ಯ ಚೇದು ಕೊಂಡಂತ ಆ ಸಹೋದರನು ನಂತರ ದೇವರ ಸೇವೆಗೆ ಬಂದು ಎಷ್ಟೋ ವರ್ಷಗಳು ಸೇವೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸಿದರು. That same Jesus is in our midst. ಅಂದ ಅದೇ ಯೇಸು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇರುತ್ತಾರೆ. ಅದೇ ಯೇಸು ಇಂದು ಸಹ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ. That Jesus who forgave his sins and healed his sickness is in our midst tonight. ಅವರ ಪಾಪಗಳನ್ನು ಮನ್ನಿತು ವ್ಯಾಧಿಯೇ ಸ್ವಸ್ಥವಾಗಿದೆ ಅದೇ ಯೇಸು ಇಂದ ರಾತ್ರಿ ವೇಳೆ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇರುತ್ತಾರೆ. ಆತನ ಪಾಪಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸಿ ಆತನಿಗೆ ಸೌಖ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟಂತ ಅದೇ ಯೇಸು ಇಂದು ಸಹ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಆಸೀನನಾಗಿದ್ದಾನೆ. ಪ್ರೈಸ್ ಬಿ ಟು ಗಾಡ್. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. When we look at another man who was lame, ಇನ್ನೊಂದು ಸಪ್ಪಾನಿಯ ಕುರಿತು ನಾವು ಪಾರ್ಕಬಹುದು. ಇನ್ನೊಬ್ಬ ಕುಂಟನನ್ನು ಕುರಿತಾಗಿ ನಾವು ಓದುವುದಾದರೆ, we read about him in John the Gospel chapter 5 verse 5. ಯೋವಾನ್ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 5ನೇ ವಚನ. ಯೋಹಾನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 5ನೇ ವಾಕ್ಯ. Here we read about a pool called Bethesda. ಇಂದ ಇಡತಿಲ್ ಬೆತಸ್ತಾನದಾನವರು ಕೊಳತೆ ಕುರಿತು ನಾವು ಆಶಿಕರೋ. ಇಲ್ಲಿ ಬೆತಸ್ತಾ ಎಂಬಂತ ಕೊಳವನ್ನು ಕುರಿತಾಗಿ ಓದುತ್ತೇವೆ. ಇಟ್ ವಾಸ್ ವೆರಿ ನಿಯರ್ ದ ಗೇಟ್ ದಟ್ ಲೆಡ್ ಇನ್ ಟು ದ ಸಿಟಿ ಜೆರೂಸಲಂ. ಅದು ಅಂದ ಅಂದ ವಾಸಲಾನದು ಯೆರೂಸಲೇಮ್ಗೆ ಹೋಗುವುದಾನ ಸಮಯಮಾಗಿ ಇರುತ್ತದೆ. ಬೆತಸ್ತಾ ವಾಸ್ ವೆರಿ ನಿಯರ್ ಟು ದ ಗೇಟ್ ದಟ್ ಲೆಡ್ ಟು ದ ಸಿಟಿ ಜೆರೂಸಲಂ. ಇಂದ ಬೆತಸ್ತಾ ಆನದು ಯೆರೂಸಲೇಮ್ಗೆ ಹೋಗುವುದಾನ ವಾಸಲಕ್ಕೆ ಸಮಯಮಾಗಿ ಇರುತ್ತದೆ. ಈ ಬೆತಸ್ತಾ ಕೊಳವಂತ ಯೆರೂಸಲೇಮ್ಗೆ ಹೋಗುವಂತ ಅದು ದಾರಿಯಲ್ಲಿ ಪಕ್ಕದಲ್ಲಿರುವಂತ ಒಂದು ಕೊಳವಾಗಿತ್ತು. And there we read that now and then an angel came and stirred the water. ಅಪ್ಪೋ ಅಂದ ಇಡತಲ್ಲ ವಾಸಿಕಬಹುದು ಅವಪ್ಪೋ ಸಿಲ ಸಮಯಗಳಲ್ಲಿ ದೇವದೂತನ್ ಬಂದು ಅಂದ ಕುಳತಿ ಇರಂಗಿ ತಣ್ಣೀರೇ ಕಲಕುವಾರ. ಆಗಾಗ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ದೇವದೂತರು ಬಂದು ಅಲ್ಲಿ ನೀರನ್ನು ಉಕ್ಕುವಂತೆ ಮಾಡುತ್ತಿದ್ದರು. And whosoever suffers from any sickness steps into that water as a first person, he gets healed. ತಣ್ಣೀರ್ ಕಲಂಗಿನ ಪಿಂಬು ಯಾರ್ ಮುಂದೆ ಅದು ಇರಂಗುವಾರೋ ಅವನ್ ಎಪ್ಪೇರ್ಪಡ ವ್ಯಾಧಿಸ್ತನಾಗಿರಂದಾಲೂ ಅವನ್ ಸ್ವಸ್ಥವಾದಾನ. ನೀರು ಕದಡಿಸಿದ ನಂತರ ಯಾವ ರೋಗಿಯಾದರೂ ಸರಿ ಪ್ರಥಮವಾಗಿ ಇಳಿಯುತ್ತಾನೋ ಅವನು ಪರಿಪೂರ್ಣವಾದ ಸ್ವಸ್ಥತೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದನು. When Jesus came to that place, ಯೇಸು ಒಂದು ಇಡತ್ತಿಗೆ ಬಂದಬಹುದು. ಯೇಸು ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬಂದ ನಂತರ he met a lame man who had been sick for 38 long years. ಅಂದ ಇಡತ್ತಲ್ಲಿ ಯೇಸು 38 ನೀಂಡ ವರ್ಷವಾಗಿ ಸಪ್ಪಾಣಿಯಾದ ಮನುಷ್ಯನೇ ಕಾಣುತ್ತಾರ. ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ 38 ವರ್ಷದಿಂದ ರೋಗಿಯಾಗಿದ್ದಂತ ಒಬ್ಬ ಕುಂಟನನ್ನು ಆತನ ಕಾಣುತ್ತಾನೆ. And Jesus asked him whether he wants to be healed. ಯೇಸು ಅವನಿ ಪಾರ್ತ ನೀ ಸುಗಮಾಕ ವಾಂಚಿಕರಾಯ ಅಂತ ಕೇಳ್ತಾರ. ಯೇಸು ಅವನೋಡಿ ನಿನಗೆ ಸ್ವಸ್ಥತೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಮನಸ್ಸುಂಟೋ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿದರು. That man answered, Lord, I want to be healed, but before I could step into the water, somebody goes there before me, and thereby I lose that chance. And the vyadhyasthan, andavare thannir kalakapadumbodhu naan andha kulathil poi kondu poi vidugira oruvarum illai naan pogiradukulle veeruni enakku mundi irangi vidugiran endran. Swami, neer ukkuvaga nannannu kolagalige ilisuvanu yaaru illa, naanu hodaloginta nanige munchitamage mattobanu iliyuttan embadagi avanu helidanu. So I have missed many chances of being healed. Adalal ನಾನು ಸುಗಮಾಕ ಬಳಿ ಎತ್ತನೆಯೋ ತರಣಗಳು ಎಳೆದು ಬಿಟ್ಟೇನೆ. ಆದ್ರಿಂದ ನಾನು ಸೌಖ್ಯವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತ ಅನೇಕ ಸಂದರ್ಭಗಳನ್ನು ನಾನು ಕಳೆದುಕೊಂಡನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ಹಿಂಗೆ ಪಾರ್ಕಬಹುದು 38 ನೀಂಡ ವರ್ಷವಾಗಿ ಇವನ್ ವ್ಯಾಧಿ ಆಗಿರ್ಕಾನ. ಇವನ ನೋಡುವಾಗ 38 ವರ್ಷ ದೀರ್ಘಕಾಲ ರೋಗಿಯಾಗಿದ್ದಾನೆ. ಹಿ ಹ್ಯಾಸ್ ಮಿಸ್ ದ ಚಾನ್ಸ್ ಆಫ್ ಬೀಂಗ್ ಹೀಲ್ಡ್ ಫಾರ್ 38 ಇಯರ್ಸ್. ಅಲ್ಲದೆ ಸುಗಮಾಕಪಡಾದ ಬಿಡಿಕೆ 38 ವರ್ಷ ಅವನ ತರಣತೆ ಅವನು ಇಳಿದುಕೊಂಡೇ ಬಂದಾನ. ಅಥವಾ ಸೌಖ್ಯವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಲಾರದಂತೆ 38 ವರ್ಷಗಳು ಅವನು ಕೊಡಲ್ಪಟ್ಟಂತ ಸಂದರ್ಭಗಳನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತಾ ಬರುತ್ತಿದ್ದನು. ಸಮ್ ಆಫ್ ಅಸ್ ಮೇ ಬಿ ಇನ್ ದಟ್ ಸ್ಟೇಟ್. ನಮ್ಮ ಇಸ್ರೇಲನ್ ಕೂಡ ಅಂದ ಒಂದು ನೆಲವರ್ತಲ್ಲಿ ಕಾಣಬಿಡಲ್ಲ. ನಮ್ಮಲ್ಲಿ ಕೆಲವರು ಸಹ ಇಂತಹ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಕಾಣಬಿಡಬಹುದು. ವಿ ಮೇ ಹ್ಯಾವ್ ಮಿಸ್ಡ್ ಮೆನಿ ಚಾನ್ಸಸ್. ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಕೂಡ ಅನೇಕ ತರಣಗಳು ನಾವು ತವರ ಬಿಟ್ಟಿರಲಾಂ. ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅನೇಕ ಸಂದರ್ಭಗಳನ್ನು ನಾವು ಬಿಟ್ಟಿರಬಹುದು. ಬಟ್ ಟುನೈಟ್ ದ ಲಾರ್ಡ್ ಇಸ್ ಗಿವಿಂಗ್ ಅಸ್ ಒನ್ ಮೋರ್ ಚಾನ್ಸ್. ಆನಾಲ್ ಇಂದ ರಾತ್ರಿ ವೇಳೆ ನಮ್ಮ ಆಂಡವರ್ ಇನ್ನೊಂದು ತರಣತೆ ನಮಗೆ ಕೊಡುತ್ತಾರೆ. ಆದ್ರೆ ನಮ್ಮ ಕರ್ತನು ಈ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಇನ್ನೊಂದು ಅವಕಾಶವನ್ನು ನಮಗಾಗಿ ಕೊಡುತ್ತಾನೆ. ಹಿ ವಾಸ್ ಟ್ರಸ್ಟಿಂಗ್ ಆನ್ ದಟ್ pond on that pool of Bethesda. And the vyadhyasthan and the Bethesda kulathin mel nambike vaithirunnan. And rogiyadavano Bethesda kulada mele thanna nambikeyannu ittidanu. But now one who is greater than the pool, he is in our midst. Anali podu and the kulathukkum periyavar nammada mathil irukkar. Adra eegalo and kulakkintalo
ದೊಡ್ಡವನಾದವನು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ. We have one great person who can do the impossible for us. ಮುಡಿಯಾದರೆಗಳಿ ಮುಡಿ ಚೈಗಿರ ಅಂತ பெரிய நபர் நம்ம மத்தியில் இருக்கிறார். ಅಸಾಧ್ಯವಾಗಿರುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಸಾಧ್ಯವಾಗಿ ಮಾಡುವಂತ ಮಹಾ ದೊಡ್ಡ ದೇವರು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಆಗಮಿಸಿರುವನು. Praise be to God. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. Here the 38 years, what can we think or explain it as? 38 ವರ್ಷத்தை நாம் எதற்கு குறிப்பிட்டு பேசலாம்? ಈ 38 ವರ್ಷಗಳನ್ನು ಯಾವುದಕ್ಕೆ ಹೋಲಿಸಿ ನಾವು ಮಾತಾಡಬಹುದು? When we come back to the children of Israel. ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರ ಜೀವಿತಕ್ಕೆ ನಾವು ಬರುವಬಹುದು. ಇಸ್ರಾಯೇಲರ ಜೀವನ ಕುರಿತಾನ ಓದುವಾಗ. When they came to a place called Kadesh Barnea. ಕಾದೇಶ್ ಬರ್ನಿಯಾ ಎಂಬ ಇಡತಿಲ್ಲ ಅವರಿಗೆ ಬಂದಬಹುದು. ಅವರು ಕಾದೇಶ್ ಬರ್ನಿಯಾ ಎಂಬಂತ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬಂದಾಗ ಗಾಡ್ ಜೋಶುವಾ ಮೋಸೆಸ್ ಸೆಂಟ್ ಸಮ್ ಸ್ಪೈಸ್ ಟು ಸ್ಪೈ ದ ಲ್ಯಾಂಡ್ ಆಫ್ ಕೇನನ್. ಅಂಗೆ ಮೋಸೆ ಕಾನಾನ್ ದೇಶದಲ್ಲಿ ವೇವು ಪಾರ್ಕಿ ಸ್ಥಳ ವೇವುಕಾರಲ್ಲಿ ಅನುಪುಗಿರಾನ್. ಅಲ್ಲಿ ಮೋಶಿಯೋ ಕಾನಾನ್ ದೇಶವನ್ನು ಸಂಚರಿಸಿದಕ್ಕಾಗಿ ಕೆಲವು ಗೂಢಾಚಾರನ ಕಳುಹಿಸುತ್ತಾನೆ. ಸ್ಪೈಸ್ ಕೇಮ್ ಬ್ಯಾಕ್ ಔಟ್ ಆಫ್ ದೆಮ್ 10 ಬ್ರಾಟ್ ಈವಲ್ ರಿಪೋರ್ಟ್ ಅಂಡ್ ಓನ್ಲಿ 2 ಬ್ರಾಟ್ ಗುಡ್ ರಿಪೋರ್ಟ್. ವೇವುಕಾರಗಳು திரும்பி வந்த போது அவர்கள் அவர்கள் 10 பேர் துர்ச்செய்தியை கொண்டு வந்தார்கள். ஆனால் 2 பேர் மாத்திரம் நற்செய்தியை கொண்டு வந்தார்கள். ஆ கூடாச்சாரோ ஹிந்திரிக்கு வந்தாக 10 மந்தி அசுப சமாச்சாரவனோ இப்பரோ ஒள்ளைய சமாச்சாரவனோ தந்தரு. As a result of that evil report, the whole camp of Israel were troubled. அந்த துர்ச்செய்தியின் காரணமாய் முழு இஸ்ரவேலின் பாளையம் கலங்கிற்று. அந்த அசுப சமாச்சாரத மூலமாகி ಇಡೀ ಇಸ್ರಾಯೇಲರು ಕಳವಳಗೊಂಡರು. ದೇ ಲಾಸ್ಟ್ ಫೇತ್ ಇನ್ ಗಾಡ್. ದೇವನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಳಿದು ಹೋನಾರ್ಗಳು. ದೇವರ ಮೇಲೆ ಇದ್ದಂತ ನಂಬಿಕೆಯನ್ನು ಕಳಕೊಂಡರು. ದೇ ಮರ್ಮರ್ಡ್ ಅಗೇನ್ಸ್ಟ್ ಗಾಡ್. ದೇವರ ವಿರುದ್ಧವಾಗಿ ಅವರು ಮುಡುಮುಡುತ್ತಾರ್ಗಳು. ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಗುಣಗುಟ್ಟಿದರು. ಆಸ್ ಅ ರಿಸಲ್ಟ್ ಗಾಡ್ ಟೋಲ್ಡ್ ದೆಮ್ ದಟ್ ಆಲ್ ದೋಸ್ ಮೆನ್ ಆಫ್ ವಾರ್ ಹು ಆರ್ ಏಬಲ್ ಟು ಗೋ ಟು ಫೈಟ್ ದ ಬ್ಯಾಟಲ್ ದೇ ವಿಲ್ ಆಲ್ ಡೈ ಇನ್ ದ ವಿಲ್ಡರ್ನೆಸ್. ಅದಲಾಲ್ ಕತ್ತ ಚನ್ನಾರ್ ಯುದ್ಧ ಪುರುಷರುಗಳು ಯುದ್ಧಕ್ಕೆ ಹೋಗರಾನ ಪರಾಕ್ರಮಶಾಲಿಗಳು அந்த இடத்தில் வனாந்தரத்தில் அவர்கள் மாண்டு போனார்கள். ஆகா யுத்தவார்கள் மாண்டு போவார்கள். யுத்த மனுஷரோ யுத்த வீரரோ அரண்யத்தில் நாசமாகுத்தார் என்பதாகி கர்த்தனோ நுடிதனு. And when we read in Deuteronomy chapter 2 verse 14 உபாகம் 2 அதிகாரம் 14 வசனத்தில் வாசிக்கும் தர்மோபதேச கண்டா 2 அத்தியாயம் 14 வாக்கியவன ஓதுவாக. It took 38 years for all these men of war to die. இந்த ಯುದ್ಧ ಪುರುಷರಿಗೆ ಮರಿಕಿಬಿಡಿ 38 ವರ್ಷ ಎಡುತ್ತದೆ. ಈ ಯುದ್ಧ ಪುರುಷರಂದರು ಸಾಯಿದಕ್ಕಾಗಿ 38 ವರ್ಷಗಳು ಅದಕ್ಕೆ ಬೇಕಾಗಿತ್ತು. It's only after the death of this men of war God could bring the children of Israel into the promised land. இந்த ಯುದ್ಧ ಮನುಷ್ಯರುಗಳು ಯುದ್ಧ ಪುರುಷರುಗಳು ಮರಿತ ಬರಗದಾನ್ ಕತ್ತರ ಪಿಳ್ಳೆಗಳೇ ವಾಗ್ದಾನ ಇಡತೆ ಕತ್ತರ ಕೊಂಡು ಬಂದಾರ್. ಈ ಯುದ್ಧ ಮನುಷ್ಯರ ಸತ್ತ ನಂತರವೇ ಆ ಇಸ್ರಾಯೇಲರನ್ನು ಕಾನಾನ್ ದೇಶಕ್ಕೆ ಅಥವಾ ವಾಗ್ದಾನ ದೇಶಕ್ಕೆ ಕರೆಕೊಂಡು ಬಂದರು. ದಿಸ್ 38 ಇಯರ್ಸ್ ಆರ್ ದಿಸ್ ಮೆನ್ ಆಫ್ ವಾರ್ ವಾಟ್ ಇಸ್ ದಟ್ ಶೋ ಇನ್ ಅವರ್ ಲೈಫ್ಸ್. ಇಂದ 38 ವರ್ಷ ಅಲ್ಲದೆ ಯುದ್ಧ ಮನಿದರ್ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಇದೆ ಕಾಣಬೇಕಿರೋದು. ಈ 38 ವರ್ಷ ಕಾಲ ಅಥವಾ ಯುದ್ಧ ಪುರುಷರು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾವುದಕ್ಕೆ ಹೋಲಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ? ಫಸ್ಟ್ ಇಟ್ ಸ್ಪೀಕ್ಸ್ ಅಬೌಟ್ ಅವರ್ ಸೆಲ್ಫ್ ಕಾನ್ಫಿಡೆನ್ಸ್. ಮೊದಲಾವುದು ಅದು ನಮ್ಮ ಸ್ವಯ ನಂಬಿಕೆಯ ಕಾಣಬೇಕಿರೋದು. ಮೊದಲಾಗಿ ಅದು ನಮ್ಮ ಸ್ವಾರ್ಥದ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟಿರುವಂತಹ ಕಾರ್ಯ ಡಿಪೆಂಡಿಂಗ್ ಆನ್ ಯರ್ ಓನ್ ಸ್ಟ್ರೆಂತ್. ಇಂದ ಯುದ್ಧ ಮನುಷ್ಯರುಗಳು ತಮ್ಮ ಸ್ವಂತ ಬಲತ್ತಿನ ಅವರು ಸಾರ್ನಿರ್ನಾರ್ಗಳು. ಈ ಯುದ್ಧ ಮನುಷ್ಯರು ತಮ್ಮ ಸ್ವಂತ ಬಲದ ಮೇಲೆ ಆತುಕೊಂಡಿದ್ದರು. Therefore they could not reach the promised land. ಅದನಾಲ್ ತಾನ್ ಅವರುಗಳು ಅಂತ ವಾಗ್ದಾನ ಇಡತೆ ಅವರು ಹೋಗಿ ಸೇರ ಮುಡಿಯವಿಲ್ಲ. ಅದಕ್ಕಾಗಿ ಅವರಿಂದ ವಾಗ್ದಾನ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗಿ ಸೇರಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗಲಿಲ್ಲ. So also we could not receive the blessing or we could not receive the healing because we were self confident. ಅದೇ ಮಾರೇ ವಣ್ಣಮಾಗ ತಾನ್ ನಾವೂ ಕೂಡ ನಮ್ಮ ಸ್ವಯ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ನಮಗೆ ವಿಡುದಲಿಯೂ ಸೌಖ್ಯವೂ ಪರಾದಿರಕರೋ. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ನಮಗೆ ಆತ್ಮವಿಶ್ವಾಸದ ಮೂಲಕವಾಗಿ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಸೌಖ್ಯವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗಲಿಲ್ಲ. So God has been waiting to take away all that self confidence in our life. ಕತ್ತರ್ ಅಂತ ಎಲ್ಲ ಮುಳು ಮುಚ್ಚಲುಮಾಯಿ ಅಂತ ಸ್ವಯಬಲನ್ ಎಡುಕಬಿಡಬಿಡಿಯಾ ಕತ್ತರ್ ಕಾತುಕೊಂಡೇ ಇರ್ಕಲ್ಲ. ನಮ್ಮ ಮೇಲಿರುವಂತಹ ಎಲ್ಲ ಆತ್ಮವಿಶ್ವಾಸವನ್ನು ಕರ್ತನು ತೆಗೆದು ಹಾಕಲಿಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನಿಸುತ್ತಾನೆ. Lord has been waiting all these years so that all that self confidence may be removed. ಉಂಗಡಿಯ ಸ್ವಯ ಬಲನ ಉಂಗಡಿಯ ಸ್ವಯ ಬಲನ ಸ್ವಯ ನಂಬಿ ಸ್ವಯ ನಂಬಿಕೆಯನ್ನು ಎಡಕಬಿಡಬಿಡಿ ಕರ್ತರ್ ಕಾತುಕೊಂಡೇ ಇರ್ಕರ. ನಮ್ಮ ಸ್ವಾತ್ಮ ವಿಶ್ವಾಸವನ್ನು ತೆಗೆದು ಹಾಕುವುದಕ್ಕಾಗಿ ಕರ್ತನು ಬಯಸುತ್ತಾನೆ. But now the time has come where all our self confidence is lost.
இப்போது அந்த சமயம் வந்திருக்கிறது. உங்களுடைய சுய நம்பிக்கைகள் போய்விட்டது. ஈக அந்த சமயம் வந்தது. எல்லா ஆத்ம விசுவாசங்களும் மாயமாகி போகிறது. Now is the time we can fully look to the healer, the savior, the Lord Jesus Christ. இதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் உங்கள் சுகமாக்குற தேவனை நோக்கி பார்க்கிற நேரம் இதுவே. இகோ நீங்க சௌக்கியம் கூட வந்தா கர்த்தாந்த இயேசு கிறிஸ்துவ திருஷ்டிசிதோடு வந்த சமயமோ இதாகிதே. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவரீக ஸ்தோத்திரம். Here we read how Jesus healed that man. இங்க பார்க்கும்போது இயேசு எப்படி அவனை சுஸ்தமாக்கினார். இல்லி நோடிதாக இயேசு அந்த மனுஷனுக்கு யாவரித்தாகி சௌக்கியம் கொடுத்தாரு. Through his he sent his word and healed him. அவருடைய வசனத்தை அனுப்பி அவன் சுஸ்தமாக்கினார். தன்ன வாக்கியவன கலிசி அவனுக்கு சௌக்கியவன கொடுத்தாரு. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவரீக ஸ்தோத்திரம். And later Jesus met this man in the temple. கொஞ்ச நாளுக்கு பிறகு இந்த மனுஷனை மறுபடியுமாய் கர்த்தர் தேவாலயத்தில் காண்கிறார். கிழவு தினங்கள நந்திர இதே வியக்தியனும் கர்த்தன இயேசு கிறிஸ்துவோ தேவாலயத்தில் கண்டது. In verse 14 Jesus told him that sin no more lest the worst thing come upon you. 14 வசனத்தில் அவன் தேவாலயத்தில் கண்டு அதிக கேடுண்டாகாதபடிக்கு உனக்கு கேடு உனக்கு மேல் வராதபடிக்கு இனி நீ பாவம் செய்யாதே. 14 நம்ம வாக்கியத்தில் இன்னமேல பாபமாட வேண்டாம் ನಿನಗೆ ಹೆಚ್ಚಿನ ಕೇಡು ಬಂದಿತು ಅಂದನು. Praise be to God. ಕರ್ತರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. So here we read the purpose of that healing. ಇಂದಡತಿಲ್ ಕರ್ತನನ್ನು ಸುಗಮಾಕಿನ ನೋಕತೆ ನಾವು ಪಾರ್ಕರೋ. ಇಲ್ಲಿ ಕರ್ತನ ಯೇಸುಕ್ರಿಸ್ತನು ಅವನು ಕೊಟ್ಟಂತ ಸೌಖ್ಯದ ಉದ್ದೇಶವನ್ನು ಕಾಣುತ್ತೇವೆ. From this phrase sin no more we are able to understand the purpose of the healing that God gave him. ಇಂದ ವಸನ ಕುರಿಪು இனி பாவம் செய்யாதே அந்த வசன குறிப்பின் மூத்தமாக கர்த்தர் அவனை சுஸ்தமாக்கிய நோக்கத்தை நாம் பார்க்கிறோம். நின்னு பாபமான பேட என்பதாகி வாக்கியத அம்சவன் கர்த்தன் கொட்டத சௌக்கிய உத்தேசவன் காணத்தேவே. That the purpose was that he should live a life without sin. நோக்கம் என்னவென்றால் அவன் இனிமேல் ஒரு பாவம் இல்லாத ஜீவியம் ஜீவிக்க வேண்டும். அவன் உத்தேசமாதோ இன்னும் முந்தே யாவரித்த பாபம் இல்லாத ஜீவனவன் அவனு மாறபேக்கெம்புதாகி. God saves us, God heals us so that we may live a sinless life. நாம் ஒரு பாவம் இல்லாத ஜீவம் ஜீவிக்கும்படியாய் கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறார் பின்பு சுஸ்தமாக்கிறார். கர்த்தனோ நம்மை ரட்சிசுவந்த உத்தேசமாதோ நாம் இன்னும் முந்தே பாபத ஜீவிதம் மாறபாரு எம்புதாகி. As we read in Romans chapter 6 verse 4 God wants us to live a newness of life. ரோமர் 6 அதிகாரத்தில் வாசிக்கும்போது நாம் ஒரு புதிதான ஜீவன் செய்ய முடியாது. ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். அதற்காக நாம் சரியான தீட்சாஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். This morning also you heard how our body, the man of sin must be crucified and the body of sin must be destroyed. இந்த காலவெள்ளம் கூட எப்படி நம்முடைய பாவ மனுஷன் சிலுவையில் அறியப்பட வேண்டும், பாவ சரீரம் அழிக்கப்படும் என்று நாம் கேட்டோம். பாவத மனுஷனோ யாவரித்தியாக நாசமாக வேக்கமந்த அம்சவனோ இந்த முன்சனலில் சானோ கேள்சி கொண்டவோ. So that and after that we have to take baptism. அதற்கு பிறகு ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். அத அனந்தர தீட்சாஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். And because we can't live this holy life, a Christian life by our own strength. ஏனென்றால் இந்த பரிசுத்த ஜீவியமோ அல்லது கிறிஸ்துவ ஜீவியம் நம்முடைய சொந்த பலத்தினால் நாம் நடத்த முடியாது. ஏகந்தரே பரிசுத்த ஜீவிதவாதோ கிறிஸ்த ஜீவிதவாதோ நம்ம சொந்த பலத்தினால் மாறுவந்த ஜீவனம் அல்ல. At baptism, one important point is that we are united with Jesus. ஞானஸ்தானத்தில் ஒரு முக்கியமான காரியம் நாம் இயேசுவோடு கூட நாம் சேர்க்கப்படுகிறோம். தீட்சாஸ்தானம் முழுக்கமாகி ஒன்று பிராமுக்கியமான காரியமாகதோ இயேசுவினொந்திக நாம் அன்யோன்யமாக இருத்தேன். When we are united with Jesus, we can live a holy life. நாம் இயேசுவோடு கூட சேர்க்கப்படும் போது நம்மால் ஒரு பரிசுத்த ஜீவன் செய்ய முடியும். நாம் இயேசுவொந்திக அன்யோன்யமாக இருவாக ஒன்று பவித்திரமான ஜீவனவன்னும் மாடலிக்க சாத்தியமாகுத்தது. Even when the children of Israel, after being delivered from Egypt, they had to cross the Red Sea. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் எகிப்தில் விடுதலையாக்கப்பட்ட பிறகு அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை கடக்க வேண்டியதாயிருந்தது. இஸ்ரவேலரும் ஐகுப்த தேசத்தை பிடிசெல்லப்பட்ட நந்திர கெம்பு சமுத்திரவன்னு தாட்டபேக்காகித்து. That is a type to water baptism. அது ஞானஸ்தானத்துக்கு ஒரு மாதிரியா இருக்கிறது. அது தீட்சாஸ்தானக்கு ஹோலிக்கையாகிது. And before crossing the Red Sea, what did the Lord say? சிவந்த சமுத்திரத்தை கடக்கும் முன்பாக கர்த்தர் என்ன சொன்னார்? கெம்பு சமுத்திரவன்னு தாட்டுவதற்கு முன்னா
கர்த்தன அவர்களை தந்த காரியவேனோ. The Egyptians you see today, you will see them no more. இப்போது காண்கிற எகிப்தர்களை இனிமே நீங்கள் காண்பதில்லை. இந்த நோடு வந்த ஐகிப்தரனோ நீ எந்தெந்திகோ காணுவதில்லை. Here the Egyptian shows out the nature of our sin. இங்கே அந்த எகிப்தியர்கள் நம்முடைய பாவ சுபாவத்தை காண்பிக்கிறது. இல்ல ஐகிப்தரோ நம்ம பாபத குணாதிசயங்களுக்கு ஹோலிக்கையாகிறார். There the Lord says, you will hold your peace and I will fight for you. அங்கே கர்த்தர் சொல்கிறார், நீங்க சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். அல்லி கர்த்தர் நமக்கு பாபத குணலட்சணங்களிந்த நமக்கு விடுதலை சிகுத்தது. And we are able to live a holy life through the grace of God. அப்பொழுது கிருபையினால் நமக்கு ஒரு பரிசுத்த ஜீவன் செய்ய முடியும். நந்தர கிருபையிந்த பவித்திரமாத ஜீவனவன் மாறலுக்கு சாத்தியமாகுது. That's why water baptism is a very important aspect in our lives. அதனால் தான் ஞானஸ்தானம் என்பது நம்முடைய ஜீவத்தில் ஒரு முக்கியமான குறிப்பாக இருக்கிறது. அதற்காக தீட்சாஸ்தானமாதோ நம்ம ஜீவிதத்தில் பிராமுக்கியமானந்த அம்சமாகிது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவரீக When we look at this paralyzed man or the lame man who was healed, இந்த திமிர்வாதக்காரன் அல்லது சப்பானி சொஸ்தமானதுக்கு நாம் பார்க்கும்போது, இந்த பார்ஷவாய ரோகி அதுவா குண்டன சாக்கியன ஹொந்திக்கொண்டதன காணவாக, Jesus saw him in the temple. இயேசு மறுபடியும் அவனை தேவாலயத்தில் கண்டார். இயேசு அவனை புனஹ தேவாலயத்தில் கண்டார். In John chapter 5 verse 14, Jesus met him in the temple. யோவான் 5 ஆம் அதிகாரம் 14 ஆம் வசனத்தில் மறுபடியும் இயேசு அவனை தேவாலயத்தில் காண்கிறார். யோவான் பரிசுத்த சுவார்த்தை 5 ஆம் அதிகாரத்தில் நமக்குதிலே புனஹ இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டார். As long as he was lame, he could not go to the temple. அவன் சப்பானியா இருக்கும் வரை தேவாலயத்துக்குள் பிரவேசிக்க முடியவில்லை. அவனோ குண்டனாகிறவ தனக்கும் தேவாலயக்கு பிரவேசிக்க சாத்தியமில்லை. In the same manner, after we take baptism, the Lord fills us with the baptism of the Holy Spirit. அதே வண்ணமாக நாம் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு கர்த்தர் நம்மை பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நிரப்புகிறார். அதே ரீதியாகி தீட்சாஸ்தானம் ஹொந்திக்கொண்ட நந்தர கர்த்தர் பவித்ர அபிஷேகத்தின் மூலமாக நம்மை தும்பிசுத்தார். Through the baptism of the Holy Spirit, we become the temple of God. பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் நிமித்தமாய் நாம் தேவனுடைய ஆலயமாய் மாறுகிறோம். பவித்ராத்மா அபிஷேகத்தின் மூலமாக நாம் தேவாலயமாக மாறப்படுதேவே. Not only that. அது மாத்திரமல்ல. In Ephesians 2 chapter 2 verse 18. எபேசியர் 2 ஆம் அதிகாரம் 18 ஆம் வசனம் வாசிக்கும் போது எபேசியருக்கு பரத பத்திரிகை 2 அத்தியாயம் 18 ஆம் வாக்கியத்திலே Through the spirit of God we have access to the Father. பரிசுத்தாவியான ஒரே பரிசுத்தாவியினால் நாம் தேவனோடு கூட சேரும் சாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். பவித்ராத்மன மூலமாக தேவரந்தே சேருவந்த மார்க்கமும் உண்டாகுதலே. As we heard yesterday, when we are saved, we become God's children. நேற்று நாம் கேட்டது போல நாம் ரட்சிக்கப்படும்போது தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். நேற்று தான் கேள்விக்குண்டாக ரட்சிக்கப்படுவாக தேவர மக்களாக மாறப்படுகிறோம். When we take baptism, we become sons of God by faith. நாம் ஞானஸ்தானம் எடுக்கும்போது விசுவாசத்தினால் தேவ புத்திரராய் மாறுகிறோம். நாம் தீட்சாஸ்தானம் ஹொந்திக்கொண்ட நந்தர நம்பிக்கை மூலமாக தேவர புத்திரராக மாறப்படுகிறோம். But when we receive the baptism of the Holy Spirit, we receive the spirit of adoption and we have got the right to call God Abba Father. ஆனால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பிறகு புத்திர சுவாதனாவினா பெற்றவர்களாய் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறான் சாக்கியத்தை பெறுகிறோம். ஆதரவு பவித்ர அபிஷேகத்தை ஹொந்திக்கொண்ட நந்தர மகன பாவனை ஹொந்திக்கொண்டவனாகி அப்பா தந்தையே என்பதாய் கரிவந்த ஒன்று அனுபவம் ஹொந்திக்கொள்ள தேவை. We have got access to the Father. இதோ பிதாவோடு சேரும்படி நமக்கு ஒரு சாக்கியம் கிடைத்தது. இதோ தந்தையே படி சேருவந்த ஒரு தொட்ட மார்க்க நமக்கு உண்டாயிதோ. That speaks about the closeness to God. இது நாம் தேவனோடு கூட கிட்டே சேருவதை காண்பிக்கிறது. இது தேவர சமீபக்கு சேருவந்த அனுபவம் சூச்சிசுத்தது. So now we are all in this tent. இப்போது நாம் எல்லாரும் இந்த மண்டபத்துக்குள் இருக்கிறோம். இங்க நாம் எல்லாரும் இந்த மந்திரத்தை காண்படுத்தியவே. The person right at the end, he will say, I am inside this hall. அந்த கடைசி உட்கார்ந்திருக்கிற நபரும் கூட நான் அந்த ஹாலுக்குள் உட்கார்ந்திருக்கிறேன்னு சொல்லுவார். அந்த கொனைய பாகத்தில் குளித்திருந்த வியக்தியும் சக இவன் மண்டபத்திலே நான் குளித்திருந்த என்பதாக எழுதானே. But he may not, he can only see my figure, but he won't be able to see my face clearly. அங்கே இருக்கிறவர் என்னுடைய அந்த உடலை மாத்திரம் காண்கிறார், ஆனால் என்னுடைய முகத்தை சரியாக அவரால் காண முடியாது. அல்லது அந்த வியக்தியோ
ನನ್ನ ಒಂದು ದೇಹವನ್ನು ಕಾಣುತ್ತಾನೆ ವಿನಃ ನನ್ನ ಮುಖವನ್ನು ಸರಿಯಾಗಿ ಕಾಣಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುವುದಿಲ್ಲ. ಬಟ್ ದಿಸ್ ಲಿಟಲ್ ಚಿಲ್ಡ್ರನ್ ಹಿಯರ್ ದೇ ಕ್ಯಾನ್ ಸಿ ಮೈ ಫೇಸ್ ಕ್ಲಿಯರ್ಲಿ. ಆನಾಲ್ನ ಮುಂದೆ ಇರಕಿದಾನ್ ಚಿರು ಪಿಳ್ಳೆಗಳು என்னோட முகத்தை அவர்கள் சரியா காண முடியும். ಆದರೆ ಇಲ್ಲಿ ಮುಂದಿರುವಂತ ಸಣ್ಣ ಮಕ್ಕಳು ಸಹ ನನ್ನ ಮುಖವನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ನೋಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ. That's what happens when we receive the baptism of the Holy Spirit. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಅಭಿಷೇಕ ಪಡೆಯುವುದು ಇದುತಾನ್ ಸಂಭವಿಕರದು. ಪವಿತ್ರಾತ್ಮನ ಅಭಿಷೇಕವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಾಗ ಇದೇ ಕಾರ್ಯವೇ ಸಂಭವಿಸುತ್ತದೆ. We come to the very presence of God. ನಾವು ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ಸೇರುಗರೋ. ನಾವು ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿಕ್ಕೆ ಬಂದು ಸೇರುತ್ತೇವೆ. When we look back at what happened in the life of Adam. ಆದಾಮನ ಜೀವಿತ ನಾವು ತಿರುಗಿ ಪಾರ್ಕಬಹುದು. ಆದಾಮನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಏನು ಸಂಭವಿಸಿತು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಹಿಂದಿರುಗಿ ನೋಡುವಾಗ there was no sin in him. ಅವನಲ್ಲಿ ಪಾಪವೇ ಇರಲಿಲ್ಲ. ಅವನಲ್ಲಿ ಪಾಪವಿರಲಿಲ್ಲ. But still he had to grow. ಆನಾಲ್ ಅವನ್ ವಳರ ವೆಂಡಿದಾಯಿರನದು. ಆರಸ ಅವನು ಬೆಳೆಯಬೇಕಾಗಿತ್ತು. But before he could grow he lost his state and became an enemy of God. ಅವನ್ ಅಂದ ವಳರ್ಚಿಕೆ ಮಾರು ಮುಂಭಾಗ ಅವನ್ ಅವನ ನೆಲವತ್ತೆ ಇಳಂದು ದೇವನಿಗೆ ಶತ್ರುವಾಗಿ ಮಾರಿನಾನ್. ಅವನ ಬೆಳವಣಿಗೆಗೆ ಬರದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ದೇವರ ಸ್ವರೂಪವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡವನಾಗಿ ದೇವರಿಗೆ ವೈರಿಯಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟನು. So when we are saved, when we take baptism and receive the Holy Spirit, ನಾವು ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟು ಜ್ಞಾನಸ್ನಾನಂ ಎಡೆದು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಅಭಿಷೇಕದ ಬರಗ ಪೆಚ್ಚ ಬರಗ ನಾವು ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟು ದೀಕ್ಷಾಸನ ಪಡೆದುಕೊಂಡು ಪವಿತ್ರಾತ್ಮ ಅಭಿಷೇಕವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡ ನಂತರ we are restored to that same place where Adam was. ಆದಾಮ್ ಇರಿಂದ ಆದಾಮ್ ಮುಂದಿರಿಂದ ಅದೇ ನೆಲವರ್ತಿಗೆ ನಾವು ಮರಳಿ ಮಾ ಹಿಡಿದು ಚೆಲ್ಲಪಡಿದ ಆದಾಮನು ಮೊದಲಿದ್ದಂತ ಅದೇ ಅನುಭವಕ್ಕೆ ನಾವು ಬರುತ್ತೇವೆ. And from there we have to grow into the fullness of God. ಅಂಗಿರಿಂದ ನಾವು ದೇವತ್ವತ್ತಿನ ಪೂರ್ಣತೆಗೆ ವಳರ ವೇಂಡಂ. ಅಲ್ಲಿಂದ ದೇವರ ಪರಿಪೂರ್ಣತೆಗೆ ನಾವು ಬೆಳೆದು ಹೋಗುವುದು ಅಗತ್ಯವಾಗಿದೆ. Praise be to God. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. We read about another layman in Acts chapter 3 verse 2. ಇನ್ನೊಬ್ಬ ಕುಂಟನನ್ನು ಕುರಿತಾಗಿ ನಾವು ಓದುತ್ತೇವೆ. He was sitting outside the gate of the temple which was called beautiful. ಅವನ್ ದೇವಾಲಯತ್ತಿನ ಒಂದು ವಾಸಲ್ ವಾಸಲ್ಲಿ ಅಲಂಕಾರ ವಾಸಲ್ ಮಾಡಿದಾನೆ ವಾಸಲ್ ದೇವಾಲಯಕ್ಕೆ ಬೆಳಿಯೇ ಉತ್ಕಾಂದುಕೊಂಡಿರ್ತಾನೆ. ಅವನ ಸುಂದರ ದ್ವಾರವೆಂಬಂತ ಅವನು ದೇವಾಲಯದ ಹೊರಗಡೆ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದಾನೆ. Praise be to God. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. And what is the meaning of this gate called beautiful? ಇಂದ ಅಲಂಕಾರ ವಾಸಲ್ ಎನ್ನದಾನೆ ಪೇರಿಗೆ ಅರ್ಥವೇನೆ. ಈ ಸುಂದರ ದ್ವಾರ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಹೆಸರಿನ ಅರ್ಥವೇನು? That speaks about the standard of holiness which God requires in his people. ಕರ್ತರ್ ತಮ್ಮಡಿ ಜನಗಳಲ್ಲಿ ಎದುರುಪಾರ್ಕರ ಅಂತ ಪರಿಶುದ್ಧತೆಯ ನೆಲವರ್ತೈ ಅದು ಕಾಣಬೇಕು. ಕರ್ತನು ತಮ್ಮ ಪ್ರಜೆಗಳಲ್ಲಿ ಬಯಸುವಂತ ಪವಿತ್ರತೆಯ ಆ ಒಂದು ಉನ್ನತ ಸ್ಥಿತಿಯನ್ನು ಅದು ಸೂಚಿಸುತ್ತದೆ. Earlier we saw in eternity there are three places of habitation, that is new earth, new heaven and new Jerusalem. ಮುಂದೆ ನಾವು ಕಂಡದ ಪೋಲೆ ನಿತ್ಯತ್ತಿ ಮೂರು ಕಡೆ ವಾಸಸ್ಥಳಗಳು ಉಂಡು ಪುದಿಯ ಭೂಮಿ ಪುದಿಯ ವಾನಂ ಪುದಿಯ ಯೆರೂಸಲೇಮ್. ಈಗಾಗಲೇ ನಾನು ಹೇಳಿದ ಹಾಗೆ ನಿತ್ಯದಲ್ಲಿ ಮೂರು ಸ್ಥಳಗಳು ಉಂಟು, ಹೊಸ ಭೂಮಿ ಹೊಸ ಆಕಾಶ ನೂತನ ಯೆರೂಸಲೇಮ್ ಎಂಬುದಾಗಿ. And in new Jerusalem we see Zion. But the New Testament saints of God, or we who are in the New Testament, God has called us to be in Jerusalem, New Jerusalem and Zion. ಪರಿಶುದ್ಧವಾನಗಳಾಗಿ ಕತ್ತಡ ಪಿಳ್ಳೆಗಳಾಗಿ ನಾವು ಪುದಿಯ ಎರಿಸಲೇಮ್ ಸಿಯೋನ್ ಇರ್ಕೊಂಡು ಆರೈಕೆಪಟ್ಟಿರ್ಕರು. ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಜೀವಿಸುವಂತ ದೇವರ ಮಕ್ಕಳ ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯಲ್ಪಡುವಂತ ನಾವು ಹೊಸ ಎರಿಸಲೇಮ್ ನಲ್ಲಿ ಸಿಯೋನ್ ನಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುತ್ತೇವೆ. But to go there we have to go through this gate called beautiful. ನಾವು ಅಂಗೇ ಹೋಗಬಡಿಯಾಯಿ ಇಂದ ಅಲಂಕಾರ ವಾಸಲ್ ವಳಿಯಾಯಿ ಹೋಗಬೇಕು. ನಾವು ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗುವುದಕ್ಕಾಗಿ ಈ ಸುಂದರ ದ್ವಾರದ ಮೂಲಕವಾಗಿ ನಾವು ಪ್ರವೇಶಿಸಬೇಕಾಗಿದೆ. Beautiful gate called beautiful speaks about the standard of holiness that God expects in you and me. Indalangara vasaludi artham unnudi jeevathil nirani jeevathilum kattar edirpaarkira anda unnadamana parsha jeevathil nilavarthai kaanvikkirathu. Is sundara dhaarada artham adu nimmalliyo nannalliyo ಕರ್ತನ ಎದುರು ನೋಡುತ್ತಿರುವಂತ ಪವಿತ್ರತೆಯ ಉನ್ನತ ಸ್ಥಿತಿಗೆ ಇದು ಹೋಲಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. And we read that this man was begging at that gate. ಇಂದ ಮನುಷ್ಯನ್ ಅಂತ ಅಂದ ಅಂದ ವಾಸಲಿಲ್ ಭಿಕ್ಷೆ ಕೇಳಿಕೊಂಡಿರ್ಕಾನ. ಈ ಮನುಷ್ಯನು ಆ ದೇವಾಲಯದ ಹೊರಗಡೆ ಭಿಕ್ಷೆ ಬೇಡುತ್ತಿದ್ದಾನೆ. That shows how far we are from the holiness of God. ಅದೇ ಪಾರ್ಕಬಹುದು ನಾವು ದೇವರನ್ನ ಪರಿಶುದ್ಧತೆಗೆ ಎವಳು ದೂರಮಾಯ್ ಇರ್ಕರೋ ಎಂದು ಕಾಣಬೇಕು. ಇದನ್ನು ಕಾಣುವಾಗ ದೇವರ ಪವಿತ್ರತೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಎಷ್ಟು ದೂರವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕಾಗಿದೆ. That lack of holiness is like a
paralysis or a lameness in our life. அந்த பரிசுத்தத்தின் குறைவு தான் நம்முடைய ஜீவத்தில் ஒரு திமிர்வாதை போல அல்லது நம்மை சப்பாணி ஆக்கி இருக்கிறது. ஆ பவித்திரத்தையும் பலவனகையில இருந்த அனுபவமே நம்மது பாச்சமாய் ரோகியாகியோ குண்டனாகியோ மார்பரிசுத்திலே. And here we read that man was asking for alms. அந்த மனுஷன் அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறான். ஆ அந்த வியக்தியோ ஆ ஸ்தலத்தில் குளித்துக் கொண்டு பிக்ஷை எடுத்துதானே. And Peter and John passed by that way. அந்த வழியில் பேதுரும் யோவான் கடந்து போனார்கள். ஆ மார்க்கமாகி பேதுரனோ யோஹானோ தாட்டி போகத்தான். And this beggar looked at them. இந்த பிச்சைக்காரன் அவரை நோக்கி பார்த்தான். இந்த பிக்ஷுக்கனோ அவரை திருஷ்டிசு நடத்தானே. He thought they will give him a few coins. இவன் யோசித்தான் அவர்கள் ஏதாவது கொஞ்சம் காசு கொடுப்பார்கள். சொல்ப நாண்யமோன கொடுபகுது என்பதாக இவனு யோசிச்சதனோ. But Peter said, silver and gold we have none. ஆனால் பேதுரு அவனை பார்த்து பொன்னும் வெள்ளியும் எங்களிடத்தில் இல்லை. ஆதரே பேதுரனோ அவனை திருஷ்டிசி வெள்ளி பங்காரமோ நம்ம இல்ல என்பதாக எழுத்தானே. And he took him by the right hand and lifted him up and said, in the name of Jesus we heal you. வலது அவனுடைய வலது கையை பிடித்து அவனை தூக்கிவிட்டு இயேசுவின் நாமத்தில் உன்னை சுத்தமாக்குறோம் என்று சொன்னார்கள். அவனை பலகை ஹிடிதோ அவன மேலே கெத்தி இயேசுவின நாமத்திலே நமக்கு சுவஸ்தத்தினை கொடுத்தேன் என்பதாக எழுதுறார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவருக்கு ஸ்தோத்திரம். And we know Peter and John, they were apostles. பேதுரு யோவானும் அப்போஸ்தலர்கள் நாம் அறிந்திருக்கிறோம். பேதுரு யோவானும் அப்போஸ்தலர் என்பதாக நாம் தெரிந்திருக்கிறோம். And they said, silver and gold we have none. அவர்கள் சொன்னார்கள், வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை. வெள்ளி பங்காரமந்தோ நம்மல் இல்ல என்பதாக அவர் எழுதுறார். What does that show? அது எதை காண்பிக்கிறது? அது யாவதுக்கு சூச்சனையாக? That speaks about their consecration. அது அவருடைய பிரதிஷ்டையை காண்பிக்கிறது. அது பிரதிஷ்ட ஜீவனக்கு ஹோலிக்கையாகுது. Even as this lame man had to be helped by these apostles, these consecrated servants of God. இந்த பிரதிஷ்டப்படுதான அப்போஸ்தலனாகிய கர்த்தர் ஊழியக்காரர்கள் இவருடைய கையை நான் தூக்கிவிடும்படி அவன் உதவி நாடினான். இ பிரதிஷ்டப்பட்ட அப்போஸ்தலன் முழுக்கமாகி அவன் எச்சல்படுவதற்காக அவன் சகாயமானோ கோருத்தானே. What does this right hand show? இந்த வலது கை எதை காண்பிக்கிறது? ஆ பலகையாவது யாவதற்கு சூச்சனையாகிறது? That speaks about the right fellowship. அது சரியான ஐக்கியத்தை காண்பிக்கிறது. அது சரியாந்த ஐக்கியத்தை அன்யோன்யத்தை ஹோலிக்கையாகிறது. In Galatians 2:9 we read about the right hand of fellowship. கலாத்தியர் 2:9 இல் அது வலது சரியான ஐக்கியத்தின் வலது கையை குறித்து நாம் வாசிக்கிறோம். கலாத்தியர் பத்திரிகை 2:9 வாக்கியமாவது அது சரியாந்த அன்யோன்யத்தை ஹோலிக்கையாகிறது. For us to rise up to that standard of holiness that God expects in our life. கர்த்தர் நம்முடைய ஜீவிதத்தில் எதிர்பார்க்கிற அந்த உன்னதமான பரிசுத்த நிலவரத்துக்கு நாம் வரும்படியாய். கர்த்தனோ நம்மல் இருந்தோடு வந்த உன்னத ஸ்திதியாந்த பவித்ரத்திய ஜீவிதக்கு நாம் வரவேகாதரே. We need fellowship with the consecrated servants of God. நமக்கு பிரதிஷ்டப்படுதான ஊழியக்காரர்களோடு ஐக்கியம் தேவையா இருக்கிறது? நமக்கு பிரதிஷ்டப்பட்ட தெய்வ சேவகரொந்திகே அன்யோன்யத்தையாவது காணப்படவேக்கு. We need the fellowship of the true church of God. நமக்கு உண்மையான சபையோடு கூட ஐக்கியம் தேவையா இருக்கிறது? நமக்கு நிஜமான தேவர சபையொந்திக அன்யோன்யத்தையும் காணப்படவேக்காகுது. It is only in the true church of God God reveals his plan of holiness. அவருடைய உண்மையான சபையில் தான் அவருடைய பரிசுத்தத்தின் திட்டத்தை திட்டவட்டமாக கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். பரிசுத்தத்திய உன்னத ஸ்திதியன்னு நமக்கு சரியாகி பிரகட்டிசுத்தானே. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரவாகலே. When the Peter lifted him up. பேதுரு அவருடைய கையை தூக்கி விட்டபோது பேதுரு அவன பலகையின் மேலே கெத்தின நந்தர. In Acts chapter 3 verse 7 we read. அப்போஸ்தலர்கள் 3 அதிகாரம் 7 வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் கிருத்திகள் 3 அத்தியாயம் 7 வாக்கியத்தில் ஓதுதேவே. We read how his ankle bone received strength and his feet also was strengthened. உடனடியாய் அவனுடைய கால்களும் கரடுகளும் எப்படி பலன் கொண்டது என்று நாம் பார்க்கிறோம். ஆக்ஷணமே அவன காலுகளிகோ ஹரடுகளிகோ ஹேகே பல பந்து என்பதாக ஓதுதேவே. So what is the main cause for his lameness? இந்த அவனுடைய திமிர்வாதத்துக்கு முக்கியமான காரணம் என்ன? அவன குண்டத்துவக்கு முக்கியமான காரணம் ஏனோ? His ankle bone was weak. அவனுடைய கணுக்கால் அவனுடைய கால் கரடுகள் பலவீனமாயிரு. அவன ஹரடுகளோ பலஹீனமாய் கனபடுத்தவே. His feet was weak. அவனுடைய கால்கள் பலவீனமாயிருந்தது. அவன ஹெட்ஜகளோ பலஹீனமாகவே. That ankle and the feet has to be strengthened. கால்களும் கரடுகளும் பலன் கொள்ள வேண்டும். அவன கால்களோ ஹரடுகளோ பலவன்னு ஹொந்திக்கொள்ள வேக்கு. Through the truth of God that feet and the ankle has to be strengthened. சத்தியத்தினால் அந்த கால்களும் கரடுகளும் பலன் கொள்ள வேண்டும். தேவர சத்தியமா
ವಾಕ್ಯದ ಮೂಲಕವಾಗಿ ಅವನ ಕಾಲುಗಳು ಹಾಡುಗಳು ಬಲ ಹೊಂದುವುದು ಅಗತ್ಯವಾಗಿದೆ. And God reveals the deeper truths to strengthen us through the consecrated servants of God. ಪರಿಶುದ್ಧನಾದ ಊಳಿಕಾರ ಮೂಲಮಾಯಿ ನಾಂ ಬಲಪಡಬಿಡಿ ಕತ್ತರ್ ಆಳವಾದ ಸತ್ಯದ ಮೂಲಮಾಯಿ ವೆಳಿಪಡುತ್ತಾರೆ. ಪ್ರತಿಷ್ಠಿಸಲ್ಪಟ್ಟಂತ ದೇವರ ಸೇವಕರ ಮೂಲಕವಾಗಿ ನಾವು ಬಲ ಹೊಂದುವುದಕ್ಕಾಗಿ ಆಳವಾದಂತ ಸತ್ಯಾರ್ಥಗಳನ್ನು ಕರ್ತನು ಪ್ರಕಟಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. Ankle bone speaks about a standing experience. ಕರಡುಗಳು ಎಂಬುದು ನಾಂ ನಿರ್ಕರದಾನ ಅನುಭವತೆ ಕಾಣಬೇಕು. ಕರಡುಗಳು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ನಾವು ನಿಲ್ಲುವಂತ ಅನುಭವಕ್ಕೆ ಹೋಲಿಕೆಯಾಗಿದೆ. We have to stand by faith. ನಾಂ ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ನಿರ್ಕ ಬೇಕು. ನಾವು ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ನಿಲ್ಲಬೇಕು. We have to stand by grace. ನಾಂ ಕೃಪೆಯಿಂದ ನಿರ್ಕ ಬೇಕು. ನಾವು ಕೃಪೆಯಿಂದ ನಿಲ್ಲಬೇಕು. That's why in Romans chapter 5 verse 2 we read. ಅದಕ್ಕಾಗಿ ರೋಮರ 5 ಅಧ್ಯಾಯ 2 ವಚನವನ್ನು ನಾವು ವಾಸಿಕೆಂಬುದು. ಅದಕ್ಕಾಗಿ ರೋಮಾಪುರದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 5 ಅಧ್ಯಾಯ 2 ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದುವಾಗ that by faith we stand on the grace of God. ಅವರ ಮೂಲಮಾಯಿ ವಿಶ್ವಾಸದಿನಾಲ್ ನಾಂ ಕೃಪೆಯಿಂದ ನಿರ್ಕರೋ. ಆತ ಮೂಲಕವಾಗಿ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಕೃಪಾಶ್ರಯದಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದೇವೆ. And standing on the grace we walk in the spirit. ಕೃಪೆಯಿಲ್ ನಿಂತವರಾಗಿ ಆವಿಕುಳ್ ನಡಕರೋ. ಕೃಪೆಯಲ್ಲಿ ನಿಂತವರಾಗಿ ಆತ್ಮದಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತೇವೆ. And by faith we walk with the hope that we shall attain the glory of God. ವಿಶ್ವಾಸದಿನಾಲ್ ನಮಕ್ಕೆ ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ಕಡಿಕೆ ಬಿಡ ನಂಬಿಕೆಯೋಡು ಕೂಡ ನಾವು ನಡಕರೋ. ನಂಬಿಕೆಯಿಂದ ದೇವರ ಪ್ರಭಾವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವೆಂಬಂತ ನಿರೀಕ್ಷೆಯಿಂದ ನಾವು ನಡೆದಾಡುತ್ತೇವೆ. In Christ we see all the fullness of God. ಕ್ರಿಸ್ತಕುಳ್ ದೇವನುಡಿಯ ಪರಿಪೂರ್ಣತೆ ನಾವು ಕಾಣುವೋ. ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರ ಸಮೃದ್ಧಿಯನ್ನು ನಾವು ಕಾಣುತ್ತೇವೆ. In Colossians chapter 2 verse 9 we read all the fullness of God dwelleth in Christ bodily. ಕೊಲೊಸ್ಸೆಯರ್ 2:9 ವಾಸಿಕಬಹುದು ದೇವತ್ವತ್ತಿನ ಪರಿಪೂರ್ಣವೆಲ್ಲಾಂ ಶರೀರ ಪ್ರಕಾರಮಾಯಿ ಕ್ರಿಸ್ತುಕುಳ್ ವಾಸಮಾಯಿರುಕರು. ಕೊಲೊಸ್ಸೆಯವರಿಗೆ 8:11 ವಾಕ್ಯ ನೋಡುವಾಗ ಆತನು ದೇವರಿನ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿಯೇ ದೇವರ ಸರ್ವ ಸಂಪೂರ್ಣತೆಯು ಕಾಣಪಡುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. 10th verse we read that we are complete in him. 10th ವಚನ ವಾಸಿಕಬಹುದು ನಾಂ ಅವರುಕುಳ್ ಪರಿಪೂರ್ಣವುಳ್ಳವರಾಗಿರುಕರೋ. ಆತನ ವಾಕ್ಯ ನೋಡುವಾಗ ಆತನಲ್ಲಿ ನಾವು ಪರಿಪೂರ್ಣತೆ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದೇವೆ. As we saw earlier, ನಾವು ಮುಂದೆ ಕಂಡದ ಪೋಲೆ ನಾವು ಈಗಾಗಲೇ ಕಂಡ ಹಾಗೆ when Adam was created he was perfect in one sense. ಆದಾಮ ಅವನು ಸೃಷ್ಟಿಕಪಟ್ಟಬಹುದು ಒಂದು ಪಗದಿಯಲ್ಲಿ ಅವನು ಪೂರ್ಣನಾಗಿರನಾನ್. ಆದಾಮನು ಉಂಟು ಮಾಡಲ್ಪಟ್ಟನು ಮಟ್ಟಾಗ ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ಅವನು ಪೂರ್ಣನಾಗಿ ಇದನು. But he had to grow to the full measure that God expected. ಕತ್ತರ್ ಅವನಲ್ಲಿ ಎದುರುಪಾರ್ತು ಅಂತ ಪರಿಪೂರ್ಣತೆ ಅವನು ಅಡೆಯ ವೇಂಡಿದಾಗಿರುತ್ತದೆ. ಕರ್ತನು ಅವನಲ್ಲಿ ಎದುರು ನೋಡುವಂತ ಆ ಒಂದು ಪರಿಪೂರ್ಣತೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕಾದ ಅಗತ್ಯವಾಗಿತ್ತು. The same manner when we are saved, take baptism and receive the Holy Spirit. ಅದೇ ವಿಧದಲ್ಲಿ ನಾವು ರಕ್ಷಿಕಪಟ್ಟು ಜ್ಞಾನಸ್ನಾನ ಪಡೆದು ಪರಿಶುದ್ಧಾಭಿಷೇಕ ಪಡೆದ ಬರಗೆ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟು ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ಪಡೆದುಕೊಂಡು ಪವಿತ್ರಾತ್ಮ ಅಭಿಷೇಕವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡ ನಂತರ we are in that same place like Adam was. ನಾವು ಕೂಡ ಆದಾಮರಿಂದ ಅದೇ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಬರಗರು. ನಾವು ಸಹ ಆದಾಮನ ಅದೇ ಸ್ಥಿತಿಗೆ ಬರುತ್ತೇವೆ. And from there we have to grow to the fullness of God. ಅಂದ ಇಡತರಂದು ದೇವರುಡಿಯ ಪರಿಪೂರ್ಣತೆಗೆ ನಾವು ಬಳರ ವೇಂಡಂ. ಆ ಸ್ಥಳದಿಂದ ದೇವರ ಪರಿಪೂರ್ಣತೆಗೆ ನಾವು ಬೆಳೆಯಬೇಕಾಗಿತ್ತು. And that fullness is found in Christ Jesus. ಅಂದ ಪರಿಪೂರ್ಣಂ ಕ್ರಿಸ್ತುಕುಳ್ ನಾವು ಕಾಣಗರೋ. ಆ ಒಂದು ಪರಿಪೂರ್ಣತೆಯನ್ನು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿಯೇ ನಾವು ಕಾಣುತ್ತೇವೆ. The baptism of the Holy Spirit we are in Christ. ಪರಿಶುದ್ಧಾವಿನ ಅಭಿಷೇಕದ ಮೂಲಕವಾಗಿ ನಾವು ಕ್ರಿಸ್ತುಕುಳ್ ವಾಸಮಾಡಿರುಕರೋ. ಪವಿತ್ರಾತ್ಮನ ಅಭಿಷೇಕದ ಮೂಲಕವಾಗಿ ನಾವು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುತ್ತಿದ್ದೇವೆ. And from there we can go on drawing from that fullness. ಅಂದ ಇಡತರಂದು ಅಂದ ಪರಿಪೂರ್ಣತೆಯಿಂದ ನಾವು ಪರಿಪೂರ್ಣತೆಯಿಂದ ನಮಗೆ ಅಂದ ಊಚು ಬಂದುಕೊಂಡೇ ಇರುತ್ತದೆ. ಆ ಸ್ಥಳದಿಂದ ಪವಿತ್ರತೆಯಿಂದ ಪವಿತ್ರಕ್ಕೆ ಹೋಗುವಂತ ಒಂದು ಬುಗ್ಗೆಯಾದ ನಮಗಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. When we look at it from another angle, ನಾವು ಇನ್ನೊಂದು ನಲ್ಲ ಕೋನದಲ್ಲಿ ನಾವು ಪಾರ್ಕಬಹುದು. ನಾವು ಇನ್ನೊಂದು ಕೋನದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ that fullness is found in the body of Jesus or in the church of God. ಅಂದ ಪರಿಪೂರ್ಣವಾದ ಕ್ರಿಸ್ತನ ಶರೀರಮಾಗಿ ಸಭೆಕುಳ್ ನಾವು ಕಾಣಗರೋ. ಅದು ಪರಿಪೂರ್ಣತೆ ಯಾವುದು ಕ್ರಿಸ್ತನ ಸಭೆಯಲ್ಲಿ ನಾವು ಕಾಣುತ್ತೇವೆ. For us to enjoy that fullness we have to abide in Christ and we have to abide in the church of God. ನಮಕ್ಕೆ ಅಂದ ಪರಿಪೂರ್ಣತೆ ನಾವು ಅನುಭವಿಕಬಿಡಿ ಕ್ರಿಸ್ತುಕುಳ್ ಕ್ರಿಸ್ತನ ಶರೀರಮಾಗಿ ಸಭೆಕುಳ್ ನಾವು ತಂಗಿರಕ ಬೇಕು. ಆ ಪರಿಪೂರ್ಣತೆಯನ್ನು ನಾವು ಅನುಭವಿಸೋಕಾಗಿ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿಯೋ ಕ್ರಿಸ್ತನ ಸಭೆಯಲ್ಲಿಯೋ ನೆಲೆಗೊಂಡಿರಬೇಕು. Even tonight the Lord wants to heal our lameness. ಇಂದ ರಾತ್ರಿ ವೇಳೆ ಕೂಡ ನಮ್ಮಡಿಯ ಮುಡವರ್ತೆಯೂ ನಮ್ಮಡಿ ನಾವು ಸಪಾಣಿಯಕ್ಕೆ ಸ್ವಸ್ಥವಾಗ ಮುಡಿಯಾ ವಾಂಚಿಕರ. ಈ ರಾತ್ರಿ ಸಹ ನಮ್ಮ ಎಲ್ಲ ಕುಂಟುತನವನ್ನು ಆತನು ವಾಸಿ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅಪೇಕ್ಷಿಸುತ್ತಾನೆ. We have been struggling to live a holy life but tonight we can enjoy the fullness of Christ. ಒಂದು ವೇಳೆ ಪರಿಶುದ್ಧ ಜೀವಿಸಿ ಮುಡಿಯಾಯ್ ನೀವು ತತ್ತಳಿಸಿಕೊಂಡಿರಕಲಾಂ ಆನಾಲ್ ನೀವು
கிறிஸ்துவின் பரிபூரணத்தை நீங்க பெற்றுக் கொள்ளலாம். ஒருவேளை பவித்ர ஜீவனம் மாறுவதற்காக நீங்க கடலில் செல்பட்டு உத்தரபோது அவர் கிறிஸ்துன சம்பூர்ணத்தினோ ஈக நீங்க கொண்டிக்கொள்ளபோது. And for that purpose our Lord Jesus is moving in our midst. அந்த நோக்கத்தோடு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆ உத்தேசம் அனுசரமாக நம்ம கர்த்தாதே இயேசு கிறிஸ்துனோ நம்ம மத்தியில் சஞ்சரித்தானே. And finally I would like just to point one more incident. கடைசியாக ஒரே ஒரு இன்னொரு குறிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். கொனேதாகி இன்னொரு காரியம் நான் சொல்லுதேனே. In Acts chapter 14 verse 8. அப்போஸ்தலர்கள் 14 8ஆம் வசனம். அப்போஸ்தல கிருத்துகள் 14 அத்தியாயம் 8ஆம் வாக்கியத்தில். There we read Paul met a man who has never walked in his life. அந்த இடத்தில் தன்னுடைய ஜீவ காலத்தில் எப்போதும் நடந்துராத ஒரு சப்பானியாக மனுஷனை பவுல் காண்கிறார். தன்ன ஜீவமான காலத்தில் எந்த சா நடையப்படுத்தின அவன் மற்றொரு நடப்பதை கண்டிருக்கிறான் தேவர வாக்கியங்களோ அவன படி எழுத தட்சணவே. He was hearing the word of God. அவன் பவுல் பேசுறதை கேட்டுக்கொண்டே இருந்தான். அவன தேவர வாக்கியங்களோ கவனமிட்டு கேளுத்திதனோ. As he went on hearing, faith was increasing in his heart. அந்த தேவனுடைய வசனத்தை அவன் கேட்டுக்கொண்டே இருக்கும்போது விசுவாசம் அவனுடைய இதயத்துக்குள் அதிகரித்துக் கொண்டிருந்தது. தேவர வாக்கியவனோ கேளுத்தா கேளுத்தா நம்பிக்கையாவது அவனை பெளித்தித்து. And Paul saw there was faith in him to be healed. அவனுக்கு சுகமாக்க விசுவாசம் உண்டு என்று பவுல் கண்டான். அவன் வாசியாவது பேகாந்த நம்பிக்கையோ அவனுக்கு இதே என்பதாகி பவுலன கண்டன. Even tonight as you have been hearing the word of God, that faith has come into your heart. இந்த ராத்திரி வேளை கூட இதோ கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கும்போது அந்த விசுவாசம் உங்களுடைய இதயத்துக்குள் புகுந்தது. இந்த ராத்திரியிலே தேவர வாக்கியவனை கேளுத்திருவாங்களே ஆ நம்பிக்கையாதோ நிம்ம ஹிருதயத்தில் பிரவேசிச்சது. You may have come here without any faith, but now the faith of God has come into you. எந்த விதமான விசுவாசம் இல்லாமே இந்த வந்திருக்கலாம், ஆனால் இப்பொழுது விசுவாசம் உன் இதயத்துக்குள் புகுந்து இருக்கிறது. யாவன் நம்பிக்கையிலே இல்லிகே வந்திருபோது ஈகலோ ஆ நம்பிக்கையாது நிம்ம ஹிருதயத்தில் தாட்டி ஹோகிதே. Now the word of God is coming to you. இதோ இப்பொழுது கர்த்தருடைய வசனம் உன்னை நோக்கி வருகிறது. இதோ ஈகலே தேவர வாக்கியமோ நிம்மன திருஷ்டி நிமிக்கு நேரவாகி வருகிறது. God has seen that faith in your heart. இதோ அந்த காரியத்தின் இதயத்தில் கர்த்தர் தந்து கண்டிருக்கிறார். ஆ நம்பிக்கையனோ கர்த்தரோ நிம்மை கண்டிருவனோ. God has seen that faith has increased in your heart. இதோ உங்களுடைய இதயத்தில் அந்த விசுவாசம் வர்த்திக்கிறது அவர் காண்கிறார். இதோ நிம்ம ஹிருதயத்தில் ஆ நம்பிக்கை ஹெச்சாகுவந்த அம்சமனோ ஆதன கண்டி. And the word of God is coming to you. இதோ இப்போது கர்த்தருடைய வசனம் உன்னை நோக்கி வருகிறது. இதோ ஈகலே தேவர வாக்கியமோ உனக்கு நேரவாகி வருகிறது. The word of God says you are healed. இதோ கர்த்தருடைய வசனம் சொல்கிறது நீ சுகமானாய். தேவர வாக்கியத்தில் உனக்கு வாசியாகிதே என்பதை. The word of God tells you you can arise and walk. கர்த்தருடைய வசனம் சொல்கிறது நீ எழுந்து நட. தேவர வாக்கியத்தில் நீ எழுந்து நடதாடு என்பதை. You are no more a paralyzed man. கர்த்தருடைய வசனம் சொல்கிறது இனிமேல் நீ எல்லா தோல்விகள் இந்த ராத்திரி வேளையில் ஜெயமாக மாறும். நம்ம எல்லா ஆபச்சயங்களோ இந்த ராத்திரியில் ஜெயமாகி மாறப்படுத்தவே. Shall we all be on our knees? நாம் எல்லாம் முழங்கால் படிடுவோமா? நாம் எல்லாரும் முழங்கால் ஆகுவோம். Let us claim the promise of God. இதோ கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை நாம் உரிய பாராட்டுவோம். தேவனுடைய வாக்கியவன நாம் ஹக்காக செலாய்சோனா. What is your state tonight? உன்னுடைய நிலவரம் இந்த ராத்திரி வேளையில் என்னவா இருக்கு? இந்த ராத்திரியில் நம்ம பரிஸ்தி ஹேகிதே? Are you a paralyzed person? போடி திமிர்வாத காரணமா இருக்கறாயோ? நீ பாச்சமாய் ரோகியாகிதியோ? Are you bound by sickness? நீ பாவத்தினால் கட்டுப்பட்டு That name of Jesus is bringing you soundness in your body, soul and spirit. அந்த இயேசுவின் நாமம்
உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் சௌக்கியத்தை கட்டளையிடுகிறது. ஆ இயேசு நாமமாதோ நம்ம பிராணாத்ம தேகத்திலே சௌக்கியம் வந்து கொடுத்தது. Claim that healing right now. அந்த சுகமாக்குதலை இப்போதே உரிமை பாராட்டுங்கள். ஆ சௌக்கியம் ஹக்காக ஹேளரே. Claim the victory right now. இப்போதே ஜெயித்து உரிமை பாராட்டுங்கள். நீங்களே ஜெயவனோ ஹக்காக ஹொந்திகளரே. The Lord is touching you right இதோ now. இதோ கர்த்தர் இந்த நிமிஷத்தில் உங்களை தொட்டுக்கொண்டே இருக்கிறார். நீங்களே கர்த்தரை முன்னமுட்டிதானே. Receive the healing. இதோ சுகமாய் பெற்றுக்கொள்ளுங்கள். இதோ சௌக்கியம் ஹொந்திகளரே. Receive the deliverance. இதோ விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். இதோ பிடிகளை ஹொந்திகளரே. The Lord is touching you right now. இதோ இந்த நிமிஷத்தில் கர்த்தர் உங்களை தொடுகிறார். இதோ வீக்ஷணத்திலே கர்த்தரை முன்னமுட்டிதானே. The Lord is touching you right now. இதோ